முடினா என்ன? நம்ம பிறந்த உடனே நம்ம வளர்ற பொழுது நாம அந்த தாய் சொல்லி கொடுக்கக்கூடிய மொழிதான் தாய்மொழி. நரிக்குறவர்களுக்கு நரிக்குறவர் மொழிதான் தாய்மொழி. தோடர்களுக்கு தோடர்களுடைய தாய் சொல்லி கொடுக்கக்கூடியதுதான் தாய்மொழி. அவங்க உங்களுக்கு தாய்மொழி சிறப்பு தான். இப்போ செம்மொழினா என்ன? நம்ம ஏன் தமிழ செம்மொழின்னு சொல்றோம் அப்படின்னா, செம்மொழிக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதி எல்லாம் நம்முடைய தாய்மொழி. விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை நம்ம அணுகணும்னா நம்ம கண்டுபிடிச்சோம். விருப்பு வெறுப்போட பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ வே அப்படின்னா என்ன? மறைன்னு ஒரு பொருள். வேலேந்து தம் சத்தான வேதம், அதை தமிழ்ல மறைங்கிறோம். லீ சைட்டா வேலி, வேம்பு. ஒரு சொல்லில இருந்தே பல சொற்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நம்ம தமிழ்கிட்ட இருக்கு. ஏன் சமஸ்கிருதத்தை மறைன்னு சொன்னான் அப்படின்னா, பல வேர்ச்சொற்கள் தமிழ்ல இருந்து போனது அதுக்கு. அதை விட மூத்த மொழி நம்மளுதான், தமிழ் தான். ஆனால் இந்த தமிழ் மொழி கடைசியா தான் செம்மொழி ஆகுது. அதுக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் வடமொழி செம்மொழி ஆயிடுச்சு. இப்போ செம்மொழின்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா, கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், பாலி, அரபு, சீனம், ஹீப்ரு, பாரசீகம், சமஸ்கிருதம், தமிழ். அப்படி இவ்வளவுதான் மொழிகளே இருக்கா உலகத்துல? பல்லாயிரக்கணக்கான இருக்கு. ஆனால் செம்மொழி ஆகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதி இந்த 10 மொழிகள்கிட்ட தான் இருக்கு. சரி, ஒரு மொழிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த மொழியில தாய்மொழி என்னங்கிறத நம்ம பார்த்தோம். நம்முடைய தாய்மொழி செம்மொழிக்குரிய அந்தஸ்துகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இது முத முதல்ல யாரு செம்மொழிங்கிறத அறிவிச்சாங்க? செம்மொழினா என்ன? என்ன வெளிநாடுகள்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். லத்தீன், ஹீப்ரு, கிரேக்கம்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்தந்த நாடு அறிவிச்சிருச்சு. அந்த நாட்டில் அந்த மொழியினுடைய பழமையை புரிஞ்சு அறிவிச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் சமஸ்கிருதம் தான் இப்போ செம்மொழின்னு அறிவிச்சாங்க. ஏன் அப்படின்னா, சமஸ்கிருதம் இருக்க அது பேச்சு மொழி இல்லை. நம்ம நடைபயிற்சி செஞ்சுட்டு போகிறபோது ரெண்டு பேர் தமிழில் பேசிட்டு போவோம். அது மாதிரி எங்கேயாவது சமஸ்கிருதத்தில் பேசிட்டு பார்த்துருக்கீங்களா? அது பேச முடியாது, அது பேச்சு மொழி அல்ல. அப்போ அதை படித்தவன் என்ன பண்ணுறான்னா, வேலைக்காகவும் தன்னுடைய உழைப்புக்காகவும் மேலை நாடுகளுக்கெல்லாம் போகிறான். போகிற இடத்துல எல்லாம் இந்தியான்னு சொன்னால் அங்கே சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்குன்னு பறந்துட்டு வர்றான். அப்போ நம்ம தமிழ் மொழின்னு ஒன்று இருக்கிறதே தெரியல. சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அந்த தமிழ் மொழி இந்த மொழி எப்படி உருவாச்சுன்னா, சிவபெருமானுடைய வலது காது குண்டலத்திலேருந்து பாணினிக்கு வடமொழியை சொல்லி கொடுத்தாராம், இடது காது குண்டலத்திலேருந்து அகத்தியருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாராம். அப்படி ஒரு மொழியை உருவாக்க முடியுமா? ஒரு தனி மனிதனால ஒரு மொழி உருவாக்கப்படுமா? இது இப்போ அறிவுக்கு ஒவ்வாதது, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல். அப்போ மொழி எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னா, முத முதல்ல ஆதி மனிதன் இப்போ பாரதி காலத்துல 30 கோடி மக்கள் தான் இங்க இருந்திருக்காங்க. 30 கோடி முகமுடையாள் மொயம்புற ஒன்றுடையாள்பார், 30 கோடி ஜனங்களின் சங்கம் பார். இப்போ 30 கோடி மக்கள் தான் இப்போ அப்போ இருந்தாங்க, இப்போ எத்தனை கோடி இருக்காங்க? அப்போ 30 கோடிக்கு முன்னால 1 கோடி. அப்போது ஒரு கூட்டமாக வாழ்ந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு மொழி பேசப்படுது அப்படின்னா எப்படி பேசியிருப்பாங்க? ஆரம்பத்தில் செய்கை மொழி தான். இந்த ஊமையம் பேசுகிற மாதிரி பா 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 பண்ணிருப்பாங்க, அதுதான் மொழி. அந்த மொழியை ஒழுங்குபடுத்துறான். ஒழுங்குபடுத்தி கிட்டத்தில் இருக்கவனை வாங்கறதுக்கு பா வாங்குறான். பான்னு சொல்றப்போ இந்த உதடு மேல் பல்லுல போய் ஒட்டுது, கீழேருந்து மேல போய் ஒட்டி கூப்பிடுது வான்னு. இத வான்னு வச்சுட்டான். அதே அப்படியே செய்கை மொழியில என்ன பண்றான், கையை தூக்கி இப்படி வாங்குறான். இதே தான் அது இல்லையா? அப்போ முத முதல்ல என்ன மாதிரி தோன்றி இருக்கணும்னா, செய்கையில, அப்புறமா ஒரு ஒலிக்குறிப்பு, அப்புறம் அதுக்கு ஒரு வரி வடிவு, அப்புறம் அதுக்கு ஒரு பொருள். இப்படி
எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ஒரு தனி மனிதனால் முடியாது, ஒரு கூட்டத்தாரால தான் முடியும். அப்படித்தானே மொழி உருவாகி இருக்க முடியும், இதுதான் இயற்கை. ஆனால் அவன் என்ன சொல்றான், நம்முடைய சிவபெருமான் என்ன பண்ணாரு, அகத்தியரை கூப்பிட்டு நீ போய் தக்க போய் தமிழை பரப்பிட்டு வந்தாரு. அந்த ஆள் பரப்பிட்டு வந்து இங்க தமிழை பரப்பிட்டு விட்டாருங்கிறான். அது உண்மைக்கு புறம்பான சார். மலையாளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளம் எழுத்தச்சன் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கான். இப்படி உருவாகி இருக்க முடியுமா? அது எழுத்தச்சன் யாரு அப்படின்னா அந்த மலையாள மொழி தமிழ்லேருந்து இருக்கு பிறந்தது. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் இலக்கிய சொற்கள் பூரா அதுல இருக்கும். அப்போ அது தமிழுடைய கிளைமொழின்னு தெரியாம இருக்கிறதுக்காக வடமொழி சார்புடைய எழுத்துக்களை உருவாக்கி ஒருத்தன் உருவாக்கினான், அவன் தான் எழுத்தச்சன்கிறான். கடைசியில என்னாச்சுன்னு நாலாவட்டத்துல அவன் தான் உருவாக்கினாங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது அல்ல. ஒரு மொழி ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில பேசுற தமிழுக்கும் திருநெல்வேலியில பேசுற தமிழுக்கும் கோயம்புத்தூர்ல பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படிங்கிறத சென்னையில என்ன அப்படிமா, அதே கோயம்புத்தூர்ல என்னங்க அப்படிமா, மொழி வேறுபடும். அப்படி வேறுபட்ட மொழி தான் அது. அந்த குழுவில் இருக்கிறவங்கள்ட்டே தான் அப்படி கொஞ்சம் வளர்ந்து போகுது. அது அது தமிழ்லேருந்து வந்துச்சுன்னு காட்டப்படாதுங்கிறதுக்காக எழுத்து வரிபடுத்த மாற்றாட்டா. தமிழ் மொழிதான் திராவிட குடும்பத்தினுடைய மூத்த மொழி. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, குரு எல்லாத்து இதுலேருந்து கிளைத்தெழுந்த மொழிகள். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்க நம்முடைய வேர்ச்சொற்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிய நல்ல இலக்கணம் வளமுடையது. இலக்கணத்துல முதல் நூலா நம்ம சொல்றது தொல்காப்பியத்தை தான் சொல்றோம். ஆனா அந்த தொல்காப்பியரு நூற்பா எழுதுற போது எம்மனார் குல விரும்பாரு என்றிசின் ஊரேம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவருக்கு முன்னாடி இலக்கணம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இவருக்கு முன்னாலே இலக்கணம் எந்த நூலாக இருந்திருக்கும்னா அகத்தியத்தான் மேற்கோள் காட்டுறாங்க. அகத்தியம்னு ஒரு இலக்கணம் நூல் இருந்தது, ஆனா நம்ம கையில கிடைக்கல. இப்போ இவ்வளவு தொன்மை மிகுந்தது. 2500 ஆண்டுகளுக்கு ஒரு இலக்கணம் உருவாகணும்னா அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருக்கணும். இலக்கியம் கண்டு இலக்கணம் எவ்வளவு நூற்பா. ஒரு இலக்கணம் எழுதுறதுக்கு இலக்கியம் தான் அடிப்படை. அப்ப இதுக்கு முன்னாடியே இலக்கியம் தோன்றி இருக்கணும்னா அதுக்கு முன்னாடியே நாகரிகம் தோன்றி இருக்கணும். அதற்கு முன்னாடி நாகரிகம் தோன்றி இருக்கணும்னா அதுக்கு முன்னாடியே மக்கள் நல்ல செழிப்பாக வாழ்ந்திருக்கணும். அதனாலதான் சொன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோட முன் தோன்றி மூத்த குடி. ஒரு கலை மணல் உருவாகணும்னா முதல்ல கல்லு, அப்புறம் கல் உடைஞ்சு பாறை, பாறை உடைஞ்சு சிறுகல், சிறுகல் உடைஞ்சு மணல், மணல்கு அதுக்கப்புறமா ஆத்துக்குள்ள வரணும். இவ்வளவும் ஆகணும்னா எத்தனை 1000 ஆண்டுகளை எடுத்துக்கும். அது அந்த பழமை என்னுடைய மொழிக்கு உண்டுன்னு காட்டுறாங்க. அதுதான் அப்போ ஒரு செம்மொழிக்குரிய முதல் தகுதி பழமை. அதுல உள்ள நூல்கள், அந்த நூல்கள்ல நம்ம எந்த நூல்களை எடுத்துக்கிட்டோம்னாலும் பொதுவான செய்திகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வேற எந்த மொழியில வேணாலும் பாருங்க இருக்காது. நம்ம எதை சொன்னாலும் உலகம் தழுவிய நோக்கத்தோடு தான் பண்ணுவோம். பெரிய புராணத்துல உலகலாம் உணர்ந்து உதற்கரியவன், உலகம் தான் ஆரம்பிக்கும். ராமாயணத்துல உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் ஆரம்பிக்கும். நம்ம பாவேந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய்பார். இந்த பறந்துபட்ட சிந்தனை தமிழனை தவிர வேற யாருக்கும் இல்ல. அந்த பறந்துபட்ட சிந்தனை வரணும்னா அவன் எப்படிப்பட்ட நாகரிகம் உடையவனாக இருந்திருக்க. ஆசார கோவையில ஒரு பாட்டு உண்டு, பெரியவங்களுக்கு முன்னால தும்மல் படக்கூடாது, காரி துப்பக்கூடாது, அழகான் சிரிக்கக்கூடாது, எல்லாம் உனக்கு பழி வரும்டான்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன மாதிரி நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள், பெரியவர்களை எப்படி மதிக்கணும் அதை கத்து கொடுத்துருக்கு, நீ எப்படி சாப்பிடணும். ஒரு மொழியினுடைய சிறப்புங்கிறது அதனுடைய தொன்மை மட்டுமல்ல அதனுடைய நாகரிக வளர்ச்சி, அந்த பேசக்கூடிய மக்களுடைய நாகரிகம், பண்பாடு. பண்பாடுங்கிற வார்த்தை நம்மகிட்ட இருக்கா? இல்ல, இலக்கியத்திலே இல்ல. நம்ம முனைவர் அறிவழகன் புத்தகமே எழுதியிருக்காரு, அவருடைய ஆராய்ச்சி அதுதான். அழகான புத்தகம், அதை படிச்சு பார்த்தோம்னா தெரியும். பாடறி பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்,
பண்பாடுங்கிற சொல்ல இல்லை, அது ஆங்கிலத்திலிருந்து வந்து அதுக்குரிய மொழிபெயர்ப்பு தான் இது. அதை நல்லா அழகா எழுதுவார். இப்போ ஒரு மொழி எப்படிப்பட்டதாக இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த உதாரணங்களை சொன்னேன். இப்போ இதுக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும். இது யார் இது செம்மொழின்னு முதல்ல சொன்னது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, நம்மூர் தமிழ் படித்தவன் இல்லை, மேலைநாட்டுக்காரன் கால்துவல் வந்தாருங்க. ஒப்பிலக்கணம் எழுதுகிற போது சொல்றாரு, தமிழ் செம்மொழிக்குரிய முழு அந்தஸ்தோடு இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது, இதை செம்மொழியாக அறிவிக்கவனா அவர் எழுதுறார். 1800 எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து சூரியநாராயண சாஸ்திரி தான் பேரை பரிதிமாறு கலைஞர் மாத்திக்கிட்டாரு. அவரு தன்னுடைய நூல்ல இதை எழுதுறாரு, இது செம்மொழிக்குரிய தகுதி உள்ள நூல், இதை செம்மொழியாக அறிவிக்கணுங்கிறார். அதனைத் தொடர்ந்து உமாமகேஸ்வரன் கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர், இப்படி எல்லா தமிழ் அமைப்புகள் அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா எல்லாரும் கேட்கறாங்க. ஆனால் அது அரசாங்கத்தினுடைய காதல் போய் விழுகல. அது மட்டும் அது இருக்குது. ஒரு மொழிய அந்த மொழி தானாக அழிஞ்சு போகாது. ஆட்சியாளர்கள் அழிப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள். இன்னொரு மொழி அந்த மொழியை அழிப்பதற்கான முயற்சி பண்ணும். அந்த மாதிரி அழிந்து போன மொழிகள் உண்டு. இன்னைக்கு லத்தீன் மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய கிளைமொழிகள்லாம் சேர்ந்து அதை அமைஞ்சிருச்சு. இந்த லத்தீன் மொழி இன்னைக்கு சர்ச்சில் பிரேயர் பண்றதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய தமிழ் மொழியை எந்த மொழியாலையும் ஆதிக்கம் செலுத்த அழிக்க முடியல. உதாரணம், 400 தமிழ் இந்தியாவை வெள்ளக்கார ஆண்டான், நம்ம பன்னித்தமிழ்லாம் பேசணும். பன்னித்தமிழ் என்னன்னு தெரியல, காலையில வாக் பண்ணி, அப்புறமா வாக் பண்ணி, அதுக்கப்புறம் பாத் பண்ணி, அப்புறம் டிஃபன் பண்ணி, அப்புறம் பைக்கில் வேகமா ரைடு பண்ணி ஆஃபீஸுக்கு போனேன். பண்ணியை தவிர பாக்கி எதுவும் தமிழ் இல்லை. இது ஆங்கிலத்தினுடைய தாக்கத்தால் நாம் ஆங்கில வார்த்தைகளை கலந்து கலந்து பேசணுமே தவிர இன்றைக்கும் அது சீரழமைக்கு திறம் குறையாமல் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை எந்த மொழியாலையும் ஆதிக்க முடியாது. எந்த ஆதிக்க சக்தியால பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை விட தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய சிங்கப்பூர்லையும் இலங்கையிலையும் மொரீஷியஸ்லையும் மலேசியாவிலையும் பாத்தீங்கன்னா தமிழை செம்மையாக வளர்த்து கொண்டு, அதுக்கு காரணம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றும் பாசம் தான். தமிழை வாழ வைக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. இப்போ நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்த சீத்தனை பேர் கேட்கறாங்க, அரசுக்கு சரிசாய்க்கல. இப்போ முஸ்தபா, மனவை முஸ்தபான்னு ஒருத்தர் மணப்பாறக்காரரு, தேப்பூர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர், அவர் தமிழ் மீது ஆழ்ந்த பற்றும் பாசம் கொண்டவர். அயது பாரிஸுக்கு போறார், ஒரு மாநாட்டுக்கு போறார், ஐநா சபை மாநாட்டுக்கு போற போது அங்க ஒரு தமிழ் பேராசிரியர் சந்திச்சு பேசுறாரு. அவர்கிட்ட என்ன கேக்குறாரு, இங்க அந்த பேராசிரியர் தமிழ் இருக்குங்கிறார். அவர் சொன்ன ஒலி குறிப்பு முறை இவருக்கு என்னமோ பட்டுருச்சு. என்ன அப்படி சொல்றீங்க, என்ன தமிழ் இருக்கு, நான் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்கிறதுனால என்ன தமிழ் துறை தலைவரா போட்டிருக்காங்க, அது பாட்டுக்கு இருக்கு. அப்போ மேலை நாடுகளில் தமிழ் ஒரு துறையாக இருக்கணும், ஆராய்ச்சி மாணவர்களை சேர்க்கணும், தமிழை அங்கே வளர்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கிளாசிக்கல் லாங்குவேஜாக அதை மாற்றணும், அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அதுக்கு முஸ்தபா கேட்குறா, அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அதுக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு மத்திய அரசாங்கம் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், கொடுத்தால் அதை பல்கலைக்கழக மானியக்குழு ஏற்றுக்கொள்ளும். அது ஏற்றுக்கொண்டு இது செம்மொழின்னு அறிவிச்சதுன்னா உலகம் பூரா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இதை ஏற்றுக்கொள்ளும். இப்பதான் அவர் யோசிச்சு பாக்குறார். இவ்வளவு காலம் நான் அதை பத்தி யோசிக்காம இருந்துட்டோமே அப்படின்ட்டு தமிழகத்துக்கு வந்து 4 நடக்கிறாரு. இருக்கார் பல்லாயிரக்கணக்கான கலை சொற்களை உருவாக்குறார், அறிவியல் கலை சொற்களை. தனி ஒரு மனிதனாக இருந்து அவருக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தது எதுனா தேப்பூமியினுடைய தாக்கம் தான். தமிழ் மீது அவர் கொடுத்த வேட்கை தான் இவருக்கு உருவாக்குறாரு. இலக்கிய அறிவியல் சொற்களை உருவாக்குனதோட இதுக்கு என்ன பண்ணலான்னு மத்திய அரசாங்கத்தினுடைய கதவை தட்டுறாரு.
அவ்வளவு எளிமையா பதில் கிடைச்சிருமா? தமிழக அரசு கட்டு வர்றாரு, அங்க நல்ல வேலையா தமிழ் அறிந்த தமிழாய்ந்த ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அவர்கிட்ட போய் சொல்றாரு, இன்ன காரணத்தினால இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. உடனே அவர் அதற்கான முன்னேற எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். வளப்படாதீங்கன்னு புறப்படுறாரு, மத்திய அரசாங்கத்துக்கு பேசுறார், செம்மொழியினுடைய அந்தஸ்தம் வாங்கிக்கிறார். அதுக்கு 11 வகையான 11 வகை பிரிச்சு இந்த தமிழ் மொழிக்கு உரிய செம்மொழிக்குரிய அந்தஸ்தை காட்டுகிறாரு. இவர் இலக்கணத்துல ஒண்ணு, காப்பியங்கள்ல 2 சிலப்பதிகார மணிமேகலை, 18 8 தொகை, 10 பாட்டு, எல்லா நூல்களையும் எடுத்து காட்டுறாரு. கொண்டு போய் கொடுத்து, இது 41 நூல்களும் செம்மொழிக்கான நூல்கள், இதனுடைய தன்மைகள் நீங்க சொல்லியிருக்கிற 11 அம்சங்களும் இதில் பொருந்தி இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதை அறிவிக்கிறாங்க. எப்போ? 2004 June 6 அறிவிக்கும். அது வரைக்கும் நமக்கு செம்மொழிங்கிற அந்தஸ்து கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னாலேயே கால்டுவெல் போன்றவர்களும், ஜியு போப் போன்றவர்களும், இரமாமுனிவர் போன்றவர்களும் தமிழ் என்ற ஒரு மொழியினுடைய சிறப்பை கொண்டு போய் எடுத்து சொல்றாங்க. 80 மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா 80 மொழி காரணம் தமிழை திரும்பி பார்க்கிறான்னு அர்த்தம். அப்படித்தான் தமிழுக்கு ஒரு செம்மொழி வந்துச்சு. இப்போ செம்மொழின்னா அதுல என்னதான் இந்த செம்மொழியில இருக்கு, தமிழ் மொழியில இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா, இல்லாததில்லை இணையில்லை என்ன இலக்கும்பா. திருக்குறள் ஒண்ணு எடுத்துக்கங்களேன், அந்த திருக்குறள் நீதி நூல். அந்த நீதி நூல் தமிழகத்துக்கு மட்டுமா பொருந்தும்? ஆகாறு அளவிட்டுதானையும் கேட்டில்லை, போகாறு அகலாக்கடை. ஜப்பான்காரனுக்கும் அது பொருந்தும், ரஷ்யாக்காரனுக்கும் பொருந்தும், தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலும் பொருந்தும். வரவு கொஞ்சமா இருந்தா பரவாயில்லப்பா, செலவு அதிகமா போகுது. ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், 110 ரூபாய் செலவு பண்றான். ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், 90 ரூபாய் செலவு பண்றான். இதுல யார் பணக்காரன்? அப்படின்னா 10 ரூபாய் சேமிச்சவன் தான் பணக்காரன். இது எல்லா நாட்டுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி. இந்த நீதி திருக்குறளை நீ எடுத்துக்கிட்டு எந்த திருக்குறளும் வேறு நாட்டுக்காரனுக்கு பொருந்தான்னு சொல்ல, மனித குலத்துக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட நூல்கள் தான் இங்க தமிழ்ல இருக்கு. இதுல நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்ப நம்மகிட்ட எவ்வளவு கலைச்சொற்கள் இருந்துச்சு தெரியுமா? உழவுன்னு எடுத்துக்கோங்க, விவசாயம். அதுக்கு என்ன? முதல்ல வேலி கட்டணும், உழவு விடவும், பெரம்படிக்கணும், அண்டை போடுதல், நாற்று பா நடுதல், நாற்று பாவுதல், களையெடுத்தல், கதிரறுத்தல், கதிரடித்தல், போரடித்தல், எவ்வளவு சொற்கள்! இவ்வளவு சொற்களும் வேற எந்த மொழியிலையாவது இருக்கிறா? ஒரு தொழில் சார்ந்த இதுக்கு இப்ப நம்ம எதை எடுத்துங்க, இலை அப்படின்னு எடுத்தா இங்கிலீஷ்ல லீஃப், அவ்வளவுதான். நம்ம கிட்ட தளிர், துளிர், இலை, தழை, கீரை, மடல், ஓலை, எவ்வளவு சொற்கள்! நீங்க தாழை குப்பல் எடுத்தா அது மடல், தென்னை மரத்துல இருந்தா அது ஓலை, நம்ம சாப்பிட்றதெல்லாம் கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை, எல்லாம் லீஃப் தான். ஆனா ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்கு பேர் தழை, அதெல்லாம் தழைன்னு சொல்றோம். சொல்ற போதே அந்த இலையில உள்ள வேறுபாடு எவ்வளவு நுழுக்கும். இது எவ்வளவு பெரிய நாகரிகம் உள்ள மக்களால இதை பிரிச்சு பார்க்க முடியும். பூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பூ ஃப்ளவர் தான் வந்துட்டோம். நம்மகிட்ட போது, மொட்டு, அரும்பு, வீ, மலர், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் என்னோய், திருக்குறள் எவ்வளவு ஒரு சாதாரண சின்ன விஷயத்தை. இப்போ உண்ணுதல், சாப்பிட்றோம், சோறு உண்டான், ஒரே சொல்லுதானா? சோறு உண்டான், பாயசம் நக்கினான், பழச்சாறு அருந்தினான், உண்ணுதல், அருந்துதல், தின்றல், மென்றல், மெல்லுதல், சப்புதல், இவ்வளவு செய்திகளும் உண்ணுதல்ங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள அடங்கும், ஒரு சொல்லுக்குள்ள. பேசுதல்,
இல்லை எவ்வளவு இருக்கு? பேசுதல், பகருதல், கழறுதல், கூறுதல், அரற்றுதல், எவ்வளவு? ஒரே ஒரு சொல்லுக்கு இவ்வளவு சொல். ஆனா ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் வேற. அதனாலதான் இந்த தமிழ் மொழியை செம்மொழியை அறிவிப்பதற்குரிய அம்சங்கள் இதில் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க எந்த இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த மொழியில உள்ள இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும் ராஜாவை பாடுவான், மக்களை பாடுவான், சாதாரண மக்களை பாடுவான். ஆனா தமிழ் மொழியில பாடின மாதிரி எந்த மொழியிலையும் பாடல. இப்போ சிலப்பதிகாரத்தை சொல்ற போது மக்கள் மொழிமா, சிலப்பதிகாரத்துக்கு முன்னால இருந்ததெல்லாம் ராஜாவையும் கடவுளையும் பாடின மொழி தான். அரசனை பாடுவான் இல்லாட்டி கடவுளை பாடுவான். சிலப்பதிகாரத்துக்கு தான் ஒரு வியாபார குடும்பத்துல பிறந்த கோவலன் தான் பாட்டுடை தலைவன். ஆனா பாட்டுடை தலைவனை தவிர அவனு சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரும் பணக்காரன். சோழ மன்னனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அவன் சொத்து இருந்துச்சு. 1000 கழஞ்சு பொண்ணை மடியில கட்டிட்டு ரோட்ல போய் நிக்கிறவன், மாதேவனுடைய தலைக்கோலை வாங்கினான். அந்த அளவுக்கு பெரும்பணக்காரன். மாமனார் அவனுக்கு 2 மாடம் அமைத்து கட்டடம் கட்டி வீடு கட்டி கொடுத்தான். இன்னும் சாதாரண ஆள்ல பாட்டுடை தலைவன். இப்போ நீங்க கிராமங்கள்லயோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மிராஸ்தார் இருக்காருன்னா, இந்த மிராஸ்தாருடைய வீட்டுக்குள்ள போறதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் தான் இருக்கும். ஒரு சில தகுதி உள்ளவன் தான் போகலாம். சின்ன வரைக்கும் வர்றவன் ஒரு தகுதி உள்ளவன் இருப்பான், தெருவில் நிக்கிறது ஒரு தகுதி உள்ளவன் இருப்பான். தெருவில் நிக்கிறவன் உள்ள போக முடியாது, உள்ள விட மாட்டான். அவன்தான் விளிம்பு நிலை மக்கள். அந்த விளிம்பு நிலை மக்களையே வச்சு பாட்டுடை தலைவனாக வச்சு நூல் எழுதின மொழி நம்ம தமிழ் மொழி தான். உக்கூடர் பள்ளுன்னு ஒரு நூல், இந்த நூலை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு அழகான நூல். ஆற்று வெள்ளம் நாளை வர தொற்றுதே குறி, மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னது. என்ன மாதிரி எழுதுறான் பாருங்க. இந்த எழுதுன ஆசிரியர் யாரும் தெரியல, தான் பேரை எழுதி வைக்கல. உக்கூடர் பள்ளுன்னு ஒரு நூல் தான். அந்த நூல் யாரோடது? யாரு பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா, நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாய கூலி தொழிலாளி, கூலி தொழிலாளி தான் பள்ளன். அவனுக்கு 2 மனைவி, மூத்த பள்ளு, இளைய பள்ளு. அந்த காலத்திலேயே இந்த ஆணாதிக்கம் உள்ள சமுதாயம் ஒருத்தர் எத்தனை மனைவி வேணாலும் கல்யாணம் பண்ணிச்சுக்கான். 2 பொண்ண மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறான், 2 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு மனைவி சிவனை வழிபடுறத, ஒரு மனைவி திருமாலை வழிபடுறத. அவன் விவசாயம் பண்றதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதி காட்டியிருப்பார். ரொம்ப எளிமையான சொற்களை போட்டு அழகா அவன் என்ன பண்றான், மூத்த பள்ளி விட்டுட்டு இளைய பள்ளி வீட்டுல போய் தங்கிடுறான். மூத்த பள்ளி கோபம் இருக்கு, அவன் அங்கேருந்து பண்ணையாற்ற போய் சொல்றான். இவன் குடும்ப, அவன் பேர் குடும்பம்னு நினைக்கிறேன். அவன் வீட்டுக்கு வர்றதில்லை, வயலுக்கு போறதில்லை, விவசாயம் பண்றதில்ல, இளைய பள்ளி வீட்டுல போய் தங்கிட்டான். நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்கடா பஞ்சாயத்து. அந்த பண்ணையார் என்ன பண்றாரு, இளைய பள்ளி வீட்டுக்கு போறாரு. வீட்டு வாசல் நின்று அவளை கூப்பிட்டு, எங்க பள்ளனை கூப்பிடுங்கிறார். இந்த அம்மா சொல்றா, இல்லைங்க, அவர் நேற்று வயலுக்கு போனாரு, ஆத்துல வெள்ளம், இது பொய்ங்கிறது பண்ணையாச்சுக்கிட்டாரு, திட்டுறாரு. உடனே உள்ள இருந்து வெளில வரான். ஏன்னா தன்னுடைய மனைவிய பண்ணையார் திட்டுறதை பொறுத்துக்கு உள்ள வெளில வர்றான். அவனை அழைச்சிட்டு போய் அவனை கட்டி போட்டுறான். கட்டி போட்ட உடனே இளைய பள்ளி போய், கட்டி போட்டவொன்னு ஆத்திரம் வருது, நான் போய் பண்ணையார்கிட்ட பேசிட்டுமாங்கிறேன். நீ பேசாத, இப்போ பெரியவ வருவா, அவ பார்த்துக்குவா, இதுக்கெல்லாம் ஏற்பாடு அவதான், நீ செவனின்னு போ, கட்டி போய் வேடிக்கை பாருன்னு அனுப்பிச்சு. பெரிய பள்ளி வர்றா, அவ தானே இவன் மேல குறை சொன்னவன், உன்னை கூப்பிட்டு கண்டிக்கணும்னு சொன்னவன். இப்ப வந்து பண்ணையார்கிட்ட போய் விட்டுடுங்க, எங்க வீட்டுக்காரரு பொண்ணா போறாரு, வெட்ட ஊத்துடுறான், போய் நீ போய் விவசாயத்தை பாருங்கிறான். இவன் என்ன பண்றான்னா, ஆட்டை கடைய போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். இளையனை அழைச்சிட்டு போய் ஆடு கடை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதையும் போய் குறையாக சொல்றான், அவனை கூப்பிட்டு அடிச்சு ஏறு சொல்ற போது அந்த மாடு முட்டி தேவை தான்.
கீழே விழுந்த உடனே இளைய பள்ளு மூத்த பள்ளு ரெண்டு பேரும் ஓடியாடுறாங்க. அவன் கீழே விழுந்த உடனே பாசமானது ரெண்டு பேருக்கும் மேல வந்து ஒடியாந்து தூக்குறவன் ஏஞ்சி சிரிக்கிறான். என்ன ஒரு அழகான நாடக பாணியில ஒரு தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களை பாட்டுடை தலைவனாக கொண்டு ஒரு அழகான நூலுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியில இருக்கு சொல்லுங்க. பல மொழிகள் அறிந்த முத்தழகு மையப்பன்னு சிங்கப்பூர்ல இருக்கவர் வந்து கலந்துருக்கிறாரு, நீ கலந்துட்டு இருக்கிறார் இப்ப பார்த்தான். வர எதுக்கு உங்களை சொல்ல வரேன்னா, தமிழ் மொழி ஒரு தொன்மை மிகுந்த மொழி அப்படிங்கிறதுக்கு பல வகையான உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். 1997 எடுத்த ஒரு புள்ளி வரப்படி கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களாக உலகத்தில் இருக்காங்க. அந்த 8 கோடி மக்களும் எல்லா நூல்களையும் படித்தவங்க இல்லை, தமிழில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் படித்தவங்க இல்லை, ஆனால் தமிழினுடைய தொன்மை உணர்ந்தவர்கள். அந்த நீங்க அந்த முக்கூடர் பள்ளிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, மூத்த பள்ளி இளைய பள்ளி சண்டை போட்டுக்கிற போது ரெண்டு பேரும் அவங்களுடைய பெருமையை சொல்லுவாங்க, அவங்க கடவுளுடைய பெருமையை சொல்லுவாங்க. இளைய பள்ளி பாடுறப்போ சொல்லுவா, எங்க ஊர் எப்படி தெரியுமா, கொண்டல் கோபுரம் மண்டையில் கூடும், கொடிகள் வானம் படி தர மூடும், கண்ட பேரண்டம் தண்டலை நாடும், கனக முன்றில் அனம் விளையாடும், விண்ட பூ மது வண்டலிட்டு ஓடும். பூ மலருதான், தேன் கீழே விழுவுதான், வண்டல் ஓடுறது மாதிரி தெருவில் ஓடுதான், அந்த அளவுக்கு வளமான நாடு கூடிய நாடு அப்படின்னு. இப்போ அந்த அந்த சின்ன நூலாக இருந்தாலும், அது ஒரு சிற்றிலக்கியமாக இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய இலக்கிய செறிவு அதெல்லாம் மிக அழகாக அதில் படைக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் செம்மொழிய தமிழ் மொழியை நாம் செம்மொழின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு பல பல வகையான வாய்ப்புகள் நமக்கு இருந்துச்சு. குண்டலகேசின்னு ஒரு விளையாபதி குண்டலகேசி படிச்சிருக்கோம்ல, இந்த குண்டலகேசி நூலை யார் படிச்சிருக்க மாட்டோம், இந்த கலைஞர் படிச்சாரு. படிச்சுட்டு மதுரை வெறும் ஒரு சினிமா எடுத்தாங்கல்ல, அந்த கதை தான் அது. தமிழ்ல இலக்கியங்கள் எல்லாம் முத்தமிழுக்கும் பொருத்தமாக இருக்கும் நாடக தமிழோடு இருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள் உண்டு. சிலப்பதிகாரத்தை நாடகமாக்கலாம், மணிமேகலை நாடகமாக்கலாம், குண்டலகேசிய சினிமாவே எடுத்துக்கிட்டாரு. சும்மா ஒரு 19 பாட்டு தான் இருக்கிறதுல, அது ஒரு நாடகக்கூடிய அளவிற்கு அழகான நூல். இது மாதிரி தமிழில ஏராளமான செய்திகளை செறிவுகள் குமிஞ்சு கிடக்கிற காரணத்தினால, இப்போ தமிழ் தமிழ் இலக்கணத்தை சொல்ற போது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அஞ்சா சொல்லுவோம். எழுத்துங்கிறது என்ன, எழுத்துடைய பிறப்பு, அந்த எழுத்து எப்படி ஒலிக்கணும், எப்படி எல்லாம் இந்த வகையெல்லாம் வரும். சொல்லுங்கிறது என்ன, எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அது சொல், எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தரின் பதமாம். சரி, இப்போ பொருள் அதிகாரம்னா என்ன, எழுத்ததிகாரம் சொல் அதிகாரம் பொருள் அதிகாரம்னா என்ன, இந்த எழுத்தையும் சொல்லையும் பேசக்கூடிய மனிதனுக்கு ஒரு இலக்கணம் ஒத்து வச்சிருக்கான், அதுக்கு பொருள் அதிகாரம். அப்புறம் யாப்பு, யாப்புங்கிறது கவிதை எழுதுறது. அடுத்தது அணி, யாப்புல இருக்கக்கூடிய அலங்காரங்களை சொல்லி அணி, ஓமை உருவகம் தீவகம் முன்னரணியே பின்ன விளக்கு வரிசையா ஒரு 30-32 போகும். இப்போ தமிழ்ல 5 வகையான இலக்கணங்களை வச்சிருக்கிற போது, எழுத்து சொல் பொருள் வச்சிருக்கிற போது, ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி வாழ்ந்தாங்கிறதெல்லாம் நம்முடைய இலக்கணத்துல காட்டும். கற்பு நிலை களவு நிலை, முதல்ல களவு நிலை, அதுக்கப்புறம் கற்பு நிலை. இப்ப கல்யாணம் நம்மகிட்ட எப்படி இருந்துச்சு, பழைய காலத்துல கல்யாண முறைகள் நம்முடைய சங்க இலக்கியங்கள்லயோ இதுலயோ எப்படியாவது இங்கேயாவது இருக்குதா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மகிட்ட சடங்கு முறையே கிடையாது. நம்மகிட்ட இருந்தது போற காதல் மனம் தான், ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்போ காதல் மனம் இல்லாமலே டைவர்ஸ் வருது, விவாகரத்து வருது. காதல் மண்ணு பணம் பண்ணிட்டவங்க விவாகரத்து பண்றான். இப்போ ஆழமான காதல் இல்லைன்னு அர்த்தம். நம்ம முக்கூடர் பள்ளில பார்த்தோம்ல, இளைய பள்ளும் மூத்த பள்ளும் அவனை அவ்வளவு நேசிப்பாங்க, அவனும் அவர்கள் இரண்டு பேரையும் அவ்வளவு நேசிப்பான். அந்த நேசிப்பும்
உள்ளார்ந்த அன்பும் தான் காதல். இது இப்ப இருக்கிறது காதல்னு சொல்ல முடியல. காதல் என்பது உள்ளத்திலிருந்து மனசிலிருந்து வரணும். அப்போ காதல் நம்மகிட்ட கல்யாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இடத்துல தனியா ரெண்டு பேர் சந்திப்பாங்க. சந்திக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் விரும்புவாங்க. 16 வயதும் 10 திங்களும் புக்க தலைமகன், 12 வயதும் 10 திங்களும் புக்க தலைமகன் தான் இலக்கணத்துல உள்ளது. நான் ஒரு நாள் சிறப்பதிகாரம் நடத்திட்டு இருக்கும்போது கோவலனுக்கு 16 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுரா அப்படின்னு 10வது வகுப்பு பசங்கள்ட்ட பாடம் நடத்திட்டு இருக்கேன். அதுல ஒரு பையன் பின்னாடி என்னடா என்னடா சொல்றான் அவன், ஐயா ஒண்ணும் இல்லையா நீங்க பாடம் நடத்துக்கங்க. இல்ல அவன் என்னதான்டா சொல்றான் சொல்லு, 16 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரியுது எங்க அப்பாவுக்கு எங்க தெரியுது. இப்ப அப்பாவுக்கு தெரியல கல்யாணம் பண்ணி வைக்கிறான். நான் கேட்டேன், உங்க அப்பா எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டுமாங்க, முயற்சி பண்ணி பாருங்க, ஆனா தோத்து பிடிக்காங்கிறான். எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப இளம் வயதிலேயே திருமணம், 16 வயதும் 10 திங்களும் புக்க தலைமை. எப்படி ரெண்டு பேரும் சோலையில சந்திக்கிறாங்க, தனித்தனியா வர்றாங்க. பற்பல் 100,000 கூர்வேல் இளைஞர் புடைசூழ அவனும் வருவான், இவ்வளவு பாங்கியரோடு வருவான். நாட்டுல ஏதோ தேடிக்கிட்டே போற போது ரெண்டு பேரும் விதிவசத்தால் தனியா சந்திப்பாங்க. சந்திச்சோன்னா அவன் இவளை பார்ப்பான், ஏய் யாரு பொண்ணா இவ்வளவு அழகா இருக்கா, பாரணங்கோ திரு பார்க்கடல் என்ற பங்கேறுகத்தின் ஓரணங்கோ, வெற்புரை அணங்கோ, உயர் காவல் காவலர் சஞ்சீவானன் மாறவிய நீரணங்கோ, நெஞ்சமே இங்க தனியே நின்றவர். யோ இங்க தனியா நிக்கிறாளே, இது கலைமகளா திருமகளா நிலமகளா காளி தேவியா தெரியலையே அப்படின்னு கிட்டக்க போவான். அவளும் இவனை பார்த்த உடனே, இவன் மன்மதன் முருகனா, இவ்வளவு ஆணழகனா இருக்கிறானே நம்ம. இப்ப அழகும் அழகு இல்லாத யார் கண்ணில் இருக்கு, அவன் உறங்கு மாதிரி இருந்தாலும் பெரிய மனதா அழகா தான் இருக்கும். எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா அழகுதான், காக்கா மாதிரி இருந்தாலும் அம்மா அழகுதான். ஏன்னா அது எங்கம்மா, ஏன்னா அன்பு இருக்கு அதனால அழகா இருக்கு. அழகுங்கிறது பார்க்கக்கூடிய கண்ணுல தான் இருக்கு. இப்ப அவன் அவளை அப்படி பார்த்தான், இவனும் அவளை பார்த்தா, அவன் கிட்டக்க வந்தான். கிட்டக்க வந்தவன் என்ன பண்றா, நிக்க ஒரு வண்டு வருது, அவ கூந்தல்ல இருக்க பூக்காருது, இந்த வண்டை ஓட்டுறது மாதிரி அவன் தோல்ல தொடுறான். தொடுறதுதான் அவனுடைய நோக்கம், வண்டு ஓட்டுற மாதிரி தொடுறான். இப்போ 3வது மனுஷன் தொட்டாக்கா அவன் என்ன பண்ணணும், தொடாதேன்னு சொல்லணும்ல, செவனின் அத மெய் தொட்டு பயிரல்னு காப்பத்துல எழுதுவாரு. அது தொட்டு பழக்கிறான் அதை. அதுக்கு உரையாசிரியர் உரை எழுதுற போய் என்ன சொல்லுவாரு, மெய் தொட்டு பயிரலுக்கு உலையன் தீம்பால் உல கொள்ளவும் கொள்ளானுமா என்றாள் என்று. அது என்ன புலையன் தீம்பால்னா, இடையர்கள் புலையர்கள் தொட்டாங்கன்னா தீட்டு, எதை தொட்டாலும் தீட்டு, அவன் டம்ளரை தொட்டாலும் தீட்டு, துணியை தொட்டாலும் தீட்டு, ஆனால் பாலை தொட்டா தீட்டு இல்லை. ஏண்டானா பால் குடிக்கணும்ல, அதை போய் தீட்டு சொன்னா குடிக்க முடியாதுல்ல. நம்முடைய நாகரிக வாழ்க்கை என்னங்கிறத கொண்டாந்து காட்டுறான் பார்த்தீங்களா, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம். கொலையன் தீம்பால் போல கொள்ளவும் கொள்ளானுமா நின்றால் எங்கேன்னு எழுதியாரு. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இப்ப களவு நிலையில சந்திக்கிறாங்க, ராத்திரி வர சொல்றான் அவளை இல்ல, காலையில அவளை பார்த்தோன்ன கோவமா பாக்குறான், வருத்தமா இருப்பான்னு சொல்றாங்க. என்ன சொல்றா, வெட்டியதால் வரவில்லை, வெட்டியதால் வரவில்லை, வெட்டிய சாகவில்லை, விட்டாவிட்டால் செத்திருப்பேன், மிதித்ததால் சாகவில்லை, மிதிக்காவிட்டால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் செத்திருப்பேன். என்ன அர்த்தம், அவன் ஓ அப்படியான்னு புரிஞ்சுட்டேங்கடா, இதுதான் காதல். அண்ணன் நினைக்கிறாங்க, அவன் நுக்கமா அவன் புரிக்கிறான், வெட்டால் வரவில்லை, வெட்டாவிட்டால் வந்துருப்பேன், மின்னல் வெட்டிச்சு உன்ன கீழே பார்த்தா அது வெட்டலை, நான் அதை மிதிச்சிருப்பேன், மிதிச்சிருந்தா அது கொத்தி இருக்கும், நான் செத்துருப்பேன், அதுக்கப்புறம் நான் வரலாம்னு நினைச்சிட்டு வரேன்,
நிலவு வந்துருச்சு, வந்தால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்ப. நிலவு வந்துருச்சுன்னா வெளியில வர்ற போது உள்ள ஊர் மக்கள் எல்லாம் பாத்துருவாங்க, குற்றப்படும். அதனால நான் வரல. அன்பு எப்படி இருந்துச்சுங்கிறத எவ்வளவு நயமாக நம்மளால சொல்லி இருக்கிறாங்க. அவ என்னப்பாத்தடியில போய் நிற்கிறான், காதலன் வர்றான், இதெல்லாம் களவு நிலையில காட்டுறாரு ஆசிரியர். வந்து பாக்குறான், அவகிட்ட அவளை கொஞ்ச போறான். இப்ப அவ சொல்ற, இந்த இடம் வேண்டாம், இந்த இடத்துல எங்க அக்கா இருக்கு. பாக்குறான், அக்காவை காணும். எங்க இருக்கா உங்க அக்கா அப்படின்னு சொல்றா. புன்னை மரம் தான் எனக்கு தமக்கையும். இது எப்படி மரம் தமக்கை ஆகும் அப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்கிற போது இந்த புன்னைவரையை போட்டுருக்காங்க. அவளுக்கு சாப்பாடு ஊட்டுற போது மிச்சம் இருக்கக்கூடிய தேனும் பாலும் எல்லாவற்றையும் எங்க அம்மா இந்த மரத்துக்கு தான் ஊற்றுவோம். அது வளர்ந்து வளர்ந்த உடனே நான் பிறந்து நான் இங்க விளையாட வர்ற போது எங்க அம்மா சொன்னது என்னன்னா, உன்னை பெற்றெடுப்பதற்கு முன் நான் இதை பெற்றெடுத்தேன், உன்னப்பதற்கு முன்னால் இதை வளர்த்திருக்கிறேன், உனக்கு எப்படி தேனும் பாலும் கொடுத்த வழக்கம் அப்படிதான் இதையும் வளர்த்துருக்கேன், எனவே இது உனக்கு அக்கால் முறைன்னு சொல்லிட்டு போனான் எங்க அம்மா. அதனால நான் இதை என்னுடைய அக்காவாக பார்க்கிறேன், என்னுடைய தமக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் தமக்கு தமக்கு முன்னால் நீங்கள் என்னை கொஞ்ச கூடாதுங்கிற எவ்வளவு பெரிய முதிர்ந்த நாகரிகம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை சொல்ல முடியும். நம்முடைய இலக்கியங்கள் சாதாரண இலக்கியமா நம்ம பார்க்கிற போது வரலாற்றாசிரியன் பார்க்கிற பார்வை, இதனுடைய உண்மை, இதனுடைய பழமை, இதனுடைய முதுமைங்கிறதுதான். இப்ப எதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறான், பஸ்ல சில எப்படி வேணாலும் நடத்த போறான் அப்படி இல்லை. காலையில சண்முகடலியாவோட நடைப்பயிற்சியும் போது சொன்னாரு, ஒரு பைய தன்னுடைய காதலிய கொஞ்சிறான், முத்தம் கொடுக்க அப்படியே அழைச்சிட்டு போறான். பக்கத்துல ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு, பாக்குறாரு. இவன் என்ன பண்றான், அப்பதான் அவரை பார்க்கறான். எல்லாம் முடிச்சுட்டு சாமியார்கிட்ட போய், சாமியே கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க, நீங்க இருக்கிறத கவனிக்கலன்னு. அதை போட நான் உன்னை என்ன நினைச்சிருக்கேன், நான் சிற்றின்பத்தை துறந்துட்டு பேரின்பத்தை அடையறதுக்கு காத்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப சர்வசாதாரமா பேரின்பத்தை தொடர்ந்து சிற்றின்பத்தோட ஜாலியா போயிட்டு இருக்கேன். மாதிரி ஒரு சுகமான ஆள் யாரும் இல்லைங்கிறாரு. இப்போ வாழ்க்கை இந்த முறையில நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆனால் அதுல ஒரு ஒழுங்குமுறை எல்லாம் இருந்து. அப்ப கல்யாணம்ங்கிற சடங்கு முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் சொல்றாங்களா, அது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாடுகிற போது ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வர்ற போது ரெண்டு பேரும் பிரியறாங்க. பிரியற போது பிரச்சனைகள் உருவாகுது. அப்பதான் என்ன பண்றான் தொழிலாப்பா, பொய்யம்படுன்னு யாத்தனர் கரணம் என்ப, ஐயர்னா தன் அர்த்தம், பிராமணர்னு எடுத்துக்கூடாது. பயப்படுவான்னு நினைச்சு பயத்துறதுக்காக வைக்கப்பட்ட முறை அது. அவன் அதை கண்டு போய் பயப்பட மாட்டேங்கிறான். நம்மிடத்துல உள்ள கடவுளை கற்பு முறை எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. என்ன பண்றான், கல்யாணத்துக்கு போறான், மனைவிட்ட போய் பொண்ணு கேக்குறான், பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். பொண்ணு கொடுக்கல என்ன, என்ன பண்றான், மடல் ஏறுறாங்க நின்று, பணங்கருக்கல மாதிரி செஞ்சு அதுல ஏறி போய் நின்று அங்க போய் தவம் பண்றான், போராட்டம் நடத்துறான், பொண்ணு கொடுக்குறான். இது ஒரு அப்படியே மீறி கொடுக்கலாம், பொண்ணை தூக்குறான். இப்ப நம்மளுக்கு செய்யற வேலையை அப்படியே செஞ்சிருக்கான். பொண்ணை கடத்திட்டு போய் செவிலித்தாய் என்ன பண்ற, பொண்ணை அவன் தூக்கிட்டு போனோட காலையில ஏந்திரிச்சு கால் தடத்தை பார்த்து போயிட்டே இருக்கா. நாலுக்கு தடம் தெரியுது, ரெண்டு பேர் நடந்து போன தடம் தெரியுது, போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் போன உடனே ரெண்டு தடம் தான் தெரியுது, ரெண்டு தடம் இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கல்லும் முள்ளும் கரடும் முரடுமா இருக்கு. அப்ப ரெண்டு தடம் தான் அங்க தெரியுது. இவ என்ன பண்ற, திரும்பி வந்துடுறா, பாதுகாப்பா தான் அழைச்சிட்டு போறாங்க.
தன்னுடைய மனைவிக்கு காலில் முள்ளு குத்தக்கூடாது, கல்லுப்படக்கூடாதுன்னு தூக்கிட்டு போக தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ அன்புள்ள ஒருவனோடு போயிருக்கிறாங்கிற மகிழ்ச்சியோட திரும்பி வர்றான்னு எழுதுறான். கற்பு நிலை கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போய் பார்க்க போறா. அவ சொல்றா, வீட்டுல சமைச்சது கிடையாது, வீட்டுல அடிப்படையில சாப்பிட்டு இருக்கா, நெற்றியெல்லாம் வேர்வை, அவன்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கிறான். பெற்றமாக இருக்கும், ஆனால் அவன் நான் மகிழ்ச்சியா இருக்கிறான். என்னுடைய பிறந்த வீடுதான் எனக்கு முதன்மையானதுன்னு அவன் நினைச்சு மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவன் சொல்றான், இவங்க வீட்டு தண்ணீர் சுவையா இருக்கும், அங்க மான் கலக்கிய அதைத்தான் கூட்டிட்டு இது சுகமா இருக்குங்கிறான். மனிதருடைய வாழ்க்கை முறைகள் எப்படியெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியில் இருந்துச்சுங்கிறத இலக்கியங்கள் நல்லா காட்சி. தலித்தொகையில ஒரு காட்சி, கணவன் என்ன பண்றான், வீட்டை விட்டுட்டு பிரிஞ்சு போறான். திருக்குறள் சொல்ற போது சொல்றா, செல்லாமை உண்டே எனக்குறை, வல்வர வாழ்வார் குறைந்த. நீ போகலன்னு சொல்லு, போறதா என்ன சொல்லாத போவாம்பா. வந்து சொல்லலாம், இங்க உயிரோடு இருக்கக்கூடிய நான் செத்துப்படுவேங்க. அன்பு எப்படி இருந்துச்சுங்கிறது உதாரணம். அதுல கலித்தொகையில அரிதாய அறநீதி அறியோர் கழித்தலும் பெரிதாய பகைவன்று பேணாரை தெரித்தலும் புரிவமரசு பொருள் பொருளை நம் காதலர் வரோள் வழங்கினால் வெளிப்பல்கான் கேளு. அவன் போமாட்டான், வந்துருவான் பாரு. எப்படின்னா காட்டுக்குள்ள போறான்ல, போற வழியில ஆஞ்ஞானையும் பெண் யானையும் நிற்கும், ரெண்டு அன்பா இருக்கிறத பார்ப்பான். நம்ம மனைவியை பிரிச்சுட்டோம்னு நினைப்பான், அது ரெண்டு தண்ணி குடிக்க போவோம், கொஞ்சமா இருக்கும் தண்ணி. அந்த தண்ணியில ஆஞ்ஞானை சொல்லும், பெண் யானை குடிக்கட்டும்னு அது சும்மா நிற்கும். பெண் யானை என்ன பண்ணும், ஆண் யானை குடிக்கட்டும்னு சும்மா நிற்கும். சரி இது குடிக்கலையே அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேரும் துதிக்க வைப்பாங்க. துதிக்க வச்சுட்டு என்ன நினைச்சுக்குமா, இந்த பெண் யானை ஆண் யானை குடி குடிஞ்சாம இருக்கும். இந்த காட்சியை பார்த்தான்னா எப்படி அவன் போவான் நம்ம விட்டுட்டு திரும்பி. விலங்குகளே இப்படி அன்போடுற பொழுது நான் மனைவி விட்டு பிரியக்கூடாது, திரும்பி வந்துடுவான். கலித்தொகையில உள்ள காட்சி எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய இலக்கியங்கள்ல களவு நிலை கற்பு நிலை, களவு நிலையில எப்படி வாழ்ந்திருக்கிறான், கற்பு நிலை எல்லாத்திலையும் ஒழுக்கம் இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். ஒரு இடத்துல கூட அப்படுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை ரெண்டு நிலையிலையும் இலக்கியம் நமக்கு காட்டும். அகத்த நிலைகளை எதிர்ப்படுத்தி பார்த்தோம்னாலும் நமக்கு இது தெரியும். சிலப்பதிகாரத்துல எடுத்துட்டா ஒரு பொண்ணை வர்ணிக்கிறது எப்படி எல்லாம் வர்ணிப்பான் தெரியுமா, கோவலன் கண்ணகியை வர்ணிக்கிற போது சொல்லுவான், மாசறு பொண்ணே, வலம்புரி முத்தே, காசறு விரையே, கரும்பே, தேனே, அலையடை பிறவா முத்தே என்கோ, மலையடை பிறவா மணிய, இப்படியே அவளை அப்படியே பாராட்டிட்டே போவான். நீங்க இதுல முத்தொள்ளாயிரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண் பண்றா நடவுக்கு வர்றா, நடவுக்கு வர்ற பொழுது அங்க யார் அவளை திரும்பி பார்க்கல, கொஞ்ச நாளாயிடுது. பருவத்துக்கு வந்துடுறான், அழகா வந்துடுறான். நடவு நட்டுக்கிட்டு இருக்கிற போது அவருடைய அழகு எப்படி இருக்குன்னு வர்ணிப்பான். தொடையோ வாழைத்தண்டு, இப்படி இடையோ உடுக்க, இப்படி ஒண்ணு ஒன்னா வர்ணிப்பான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ரசம் தெரியாது. இப்போ சினிமா காட்சிகள்ல கூட தப்பு தப்பா என்னமோ பேசுறோம், விரசமான காட்சிகளை வைக்கிறான், விரசமான பேச்சு இருக்குது. நம்முடைய இலக்கியங்கள்ல ஒரு இடத்துல கூட அதை பார்க்க முடியாது. அது காரணம் என்னன்னா, நம்முடைய நாம் மக்கள் வாழ்ந்த நாகரிகம் எவ்வளவு சொற்களை பயன்படுத்தி இருந்தான்னா எவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்திருப்பான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்ததை நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு காட்டும். நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இந்த நம்முடைய தமிழ்மொழிக்கு இணையான மொழியாக இந்த உலகத்துல செம்மொழின்னு அறிவிக்கப்பட்ட எந்த மொழியிலையும் குறை சொல்ல முடியும், நம்முடைய தமிழ் மொழியில எந்த குறையும் சொல்ல முடியும். அதனாலதான் குன்றா இளமையோடு இருக்கிறது. இந்த மொழியில இருக்கக்கூடிய வேர்ச்சொல்ல எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா பல மொழிகள்ல இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் எடுத்துக்கிச்சு, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம மொழி சொற்களை நிறைய அதில் எடுத்துச்சு. நம்முடைய வேர் சொற்கள் அவ்வளவு ஆழமானவை. இது சமஸ்கிருதத்திலையும் இருக்கு நம்முடைய வேர் சொற்கள். அப்படிப்பட்ட செம்மொழியை காலம் தாழ்த்தான் நமக்கு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிச்சிருக்கிறார்கள் சொன்னா, அதற்கு காரணம்
தமிழ் தமிழர்களாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், அது அசம்பந்தத்தனம்னு சொல்லலாம், பேச்சு வழக்கில் சொல்லணும். ஆனால் இதே நீங்க மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம மொழியை பிரதானப்படுத்துறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சிகள் எல்லாம் ஏராளமான முயற்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இலங்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ் மொழி ஆக்கிறதுக்காக இலங்கை தமிழர்கள் போராடி இருக்கிற போராட்டம், நம்முடைய தமிழனுடைய வளர்ச்சிக்கு இலங்கை தமிழர்கள் போராடி இருக்கிறது, சிவத்தம்பி போன்ற பெரு பெரிய எல்லாம் செம்மொழி ஆகிறதுக்குரிய சூழல்களை உருவாக்கி கொடுத்தவர்கள் அவர் ஒருவர். குழந்தை வாவை உள்ளே வாவி குழந்தை குழந்தை சாமி, வேப்போ மீனாட்சி தர்ணா, தேவனைய பாவானர், பெருஞ்சித்தர்ணா போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். நம்மிடத்துல இதை ஏன் ஒரு வாழும் மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நீங்க பாருங்க, பள் பள் வேர்ச்சொல், அதுல ஈ சேர்த்தீங்கன்னா வள்ளி, வளையல் வள் ஐ அல் சேர்த்தா வளையல். இதே மாதிரி எவ்வளவு ஏராளமான சொல், வள் அர் வளர், வள் அல் வளல் வள்ளல். இப்போ ஒரு மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம், இன்னைக்கு அறிவியல் தமிழை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் மனவை முஸ்தபான்னா, இவ்வளவு சொற்கள் உருவாக்குவதற்குரிய வழி இதில் இருக்குது. இப்ப நீங்க தமிழ் எழுத்துக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பல எழுத்துக்களுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்கு. இது எதுக்கு ஞா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு, ஞமலியில இருக்கு, ஞாண்டு இருக்கு, வேற சொல்ல இல்லை. ஆனால் இப்ப உருவாகக்கூடிய அறிவியல் தமிழ் சொற்களுக்கு இடம் கொடுத்து எழுத்துக்களை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஆளு, பயன்படுத்திக்க முடியும். பாத்தீங்கன்னா பல எழுத்துக்களுக்கு வேலை இல்லாம இருக்கும், ஆனா 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழி நம்மிடத்துல இருக்கு. ஆ கா பூ ஓ தை பை, 42 எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி பொருளோடு இருக்கு. ஆனா இவ்வளவு எழுத்துக்கள் இருக்குதே நம்ம யோசிக்கிறத விட, இவ்வளவு எழுத்துக்களுக்குரிய ஒலிகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. இப்போ சொல்லுவாங்க க க க, இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய க ஒலி நம்ம இடத்துல இல்லையே, அது ஏன் வேணும், ஏன் கன்னு நம்ம சொல்ல நம்ம சொல்லலையே, நம்ம இடத்துல காதான் குடிசைமா, குடிசை குடிசை தானே, ஏன் குடிசை இல்லையா, வாழ்த்துகள் வாழ்த்து பிளஸ் கல் வாழ்த்துகள் தான் இக்கு ஏமரணும், வாழ்த்துக்கள் இல்லையா, மருந்துக்கடை இக்கு வேணுமா வேண்டாமா, இக்கு இருந்தா ஒரு பொருள் இக்கு இல்லைன்னா ஒரு பொருள், இக்கு இருந்தா மருந்து விற்கிற கடை இக்கு இல்லைன்னா மருந்த கடைன்னு இருக்கும், ஒரே எழுத்துல பொருள் மாறக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல சொற்கள் இருக்கு. அதனாலதான் இது செம்மொழிக்குரிய முழு தகுதியும் உள்ளதுன்னு நிரூபிக்க நம்மளால முடிஞ்சது. ரெண்டு காப்பியங்கள் எடுத்து கொடுக்குறாங்க, சிலப்பதிகாரத்தையும் செந்தாமணியையும், அந்த காப்பியத்தில் உள்ள நடைமுறைகளை எடுத்து காட்டுறாங்க, அதுல உள்ள வாழ்க்கை முறைகளை எடுத்து காட்டுறாங்க, எவ்வளவு நாகரீகமா நாங்க எவ்வளவு காலமா வாழ்ந்திருக்கிறோம் எடுத்து காட்டுறாங்க, செம்மொழிக்குரிய அந்தஸ்துகள் அதை இருக்குங்கிறத காட்டுறாங்க, இலக்கணத்துல காட்டுறாங்க. அதனால நம்முடைய செந்தமிழ் மொழிய செம்மொழியாக்குவதற்குரிய முழு தகுதி நமக்கு இருக்குங்கிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. இதுல நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் என்னால பேச முடிஞ்சு, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, 7வது. எனவே பத்து மொழிகள்ல எல்லா மொழிகளில் இருக்க இலக்கியங்களையும் எடுத்து வச்சு நம்முடைய இலக்கியங்களை எடுத்து சீர்தூக்கி பார்த்தோம்னா, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் செம்மாந்ததாக இருக்கிறது. அதுல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாட்டுடை தலைவனை தலைவன் தான் சொல்லுவானே தவிர, சிலப்பதிகாரம் போன்ற இதுல தான் பேர் சொல்றான், அதுக்கு முன்னால சங்க இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி தான், பேர் கிடையாது. ஏன், ஒரு குறிப்பிட்ட சாரார போய் சார்ந்தரக்கூடாது, தமிழன் தான், தமிழச்சி தான் அவ அப்படிங்க. அகத்தினை புறத்தினை ரெண்டா பிரிப்பான், அகத்தினை நிலம் பிரிப்பான், அதுல கருப்பொருள் பிரிப்பான், கருப்பொருள்னா 14 வகை, அதுல இருக்கக்கூடிய மனிதன் அவன் வாழக்கூடிய வாழ்க்கை
அவனுடைய மாடு, அவனுடைய விலங்கு, அவனுடைய இசை, அவனுடைய பறை எல்லாம் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, கைக்களை, பெருந்தனை, இதெல்லாம் அகப்பொருள் அகத்தினையில வரும். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உணிங்கி, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், இது புறத்தினையில வரும். இப்படி பகுத்து வச்சு பகுத்து வச்சு நம்முடைய வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தி காட்டுறான். வெட்சினா பகைவர் நாட்டுல போய் பசுக்களை கவர்ந்துட்டு வரும், கரந்தைனா மீட்டுக்கிட்டு வர்றது. இப்படி ஒரு காரியங்கள் செய்யற போது கூட வீரத்துல கூட அன்பு வேணும்னு சொல்றாரு திருவள்ளுவர். அறத்திற்கு அன்பு சார்பு என்று அறியா, மரத்திற்கு மகுதியை. வீரம் காட்டுற இடத்துல கூட அன்பு இருக்கணும், அதையும் அங்க அன்பு இருக்கணும். அப்படின்னா அங்க நோய்வாய்ப்பட்டவன் புராண ஒரு பாட்டு, ஆவும் ஆணிய பார்ப்பன மக்களும் பெண்டீரும் பிணிவுடையீரும் எம் அம்பு கடிவிடுதும் நம் அரண் சேர்மின், நான் அம்பு போட போறேன், நீங்க எல்லாம் வெளியில் போயிடுங்க, நீங்கெல்லாம் சண்டை போடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், பெண்டீர் பிணையுடையீர் அந்தனர் பசு இவங்கெல்லாம் வெளியில் போயிடுங்கடா. இப்ப அன்பு இருந்தா தானே முடியும், சண்டை போறதுல கூட அறம் பார்த்தவன் நம்முடைய தமிழன், வீரத்துல கூட அறம் பார்த்தவன். முதல் நாள் போர்ல கணவன் அனுப்புறான், தந்தையை அனுப்புறா, ரெண்டாவது நாள் போர்ல கணவன் போறான், மூணாவது நாள் போருக்கு ஒரே பிள்ளைய போருக்கு அனுப்புறா, நாட்டுப்பற்று வீரம். இன்று புறந்தெடுதல் இருந்தலை கடனே, அவனை சாந்தோனாக்குதல் தந்தைக்கு கடனே. சாந்தோனாக்குதல்னா என்ன? அதுக்கு அடுத்த வரியில் தெரியும், வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, களிர் எரிந்து மீழுதல் காளைக்கு கடன். சண்டை போடுறது மட்டும்தான் அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை, அதுதான் சாந்தாண்மை ஆச்சு. எவ்வளவு எவ்வளவு செய்திகளை ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறான். ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும்? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புகளம்ல. அச்சம்னா என்ன? பயம். மடம்னா என்ன? முட்டாள்தனம். நாணம்னா என்ன? வெட்கம். பயிர்ப்புனா என்ன? நாலு குணத்துல ஒண்ணு பயிர்ப்பு. அது என்ன பயிர்ப்புன்னா? அப்படின்னா கணவன் தன்னை தொடுவதற்கும் வேறொரு மனிதன் நம்மை தொடுவதற்கும் உள்ள உணர்வை புரிந்து கொள்வதுதான் பயிர்ப்புன்னு. அது பெண்களுக்கு மட்டும் உண்டு, ஆம்பளை கிடையாது. யார் தொட்டாலும் எரோ மாடு மாதிரி நிற்பான் அம்மாள். ஆனால் பெண்கள்கிட்ட அது உண்டு. அதை உணராத காரணத்தினாலதான் துர்வாச முனிவர் அகலிக்கு சாபம் கொடுத்தார், அவ கல்லா போனான். இது ராமாயணத்துல வர்ற செய்தி. இப்படி இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுங்கிற வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்னு சொல்லுவோம், நகையே அழுகை, எளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி என்றாங்கு அப்பால் எட்டே மெய்ப்பாடு. இந்த எட்டு வகையான மெய்ப்பாடு உடம்புல தோணும். சிரிப்பான், அழுவான், இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி, இந்த மெய்ப்பாடு எத்தனை வேற ஒண்ணு கிடையாது நம்மகிட்ட. இதெல்லாம் இலக்கணத்துல நான் வகுத்து வச்சிருக்கிறான். இந்த இதை வகுக்கணும்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த நாகரிகம் நம்மிடத்துல இருந்தால் இதை வகுக்க முடியும். அதனாலதான் நம்முடைய மொழி காலத்தால் முற்பட்டது, 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்கிறான். இப்ப கீழடி ஆராய்ச்சி எல்லாம் எடுத்து முடிவு தெரிஞ்சுன்னா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்திலே பிறந்த முதல் மனிதனை தமிழனாகத்தான் இருப்பான் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கான முடிவெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதை வரவிடாம தடுப்பதுதான். நேரம் ஆயிடுச்சா? ஐயா வணக்கம். நேரம் ஆயிடுச்சா? நீங்க தொடரலாம். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம் சார். மகிழ்ச்சி. ஒரு மணி நேரம் ஆச்சு, 4 மணி ஆக போகுது. இப்படி தமிழ் மொழியில நீங்க தமிழ் மொழியினுடைய சிறப்பை நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொன்னா, வாழ்க்கை முறையை கூட எப்படி வாழணுங்கிறத கூட அழகா வகுத்து கொடுத்து போயிருக்கக்கூடிய இலக்கண நூல்களுக்கு அதுக்குரிய கண்ணாடியாக நமக்கு இலக்கியங்கள் திகழ்கிறது. மணிமேகலைய உதயகுமரன் விரும்புறான், இவளுக்கு விருப்பம் இல்லை, வெளியேறா. மணிபல்லவத்தி விளப்ப மணிபல்லவ அவருடைய குலதெய்வம் கொண்டு போய் போடுது. அப்போ அங்கேயும் கைக்கிளை இருக்கு, உடுதலை காமம் இருக்கு, அங்கேயும் பொருந்தா காமம் இருக்கு. ஆனால் எந்த காலத்திலையும் கொலை நடக்கல. அதுக்காக ஒருத்தன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, இருந்தாலும் வெட்டி போ. அப்படி இல்லாத ஒரு உயர்ந்த வாழ்க்கை தான் அப்ப வாழ்ந்தாங்க. அப்ப ஜாதி இல்லை, மதம் இல்லை,
ஆனா கடவுள் பேரால் வேறுபாடுகளை உருவாக்கி இதெல்லாம் மீறி மனித வாழ்க்கை அப்போ மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த விதமான இடர்பாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. இதை நம்ம இலக்கணத்திலையும் பார்க்கலாம், இலக்கியத்திலையும் பார்க்கலாம். செம்மொழி இலக்கியங்கள்ல சொல்லி 10 பாட்டு 8 தொகை 17 கணக்கு காட்டுறாங்க. அதுக்கு தாண்டி வேற நூல்கள் இல்லையானா நிறைய இருக்கு, ஏராளமான நூல்கள் இருக்கு. எழுதி நம்ம பெயர் கூட எழுதாம இருப்பிருக்கான். செம்புல பெயர்கிறார் ஒருத்தர், அது அவருக்கு பேரே இல்லை. நாயும் நியாயும் யார் ஆகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறைகளில் நீயும் நானும் எப்படி அருகும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நினைந்தம் தாங்கலங்கள். இந்த உதாரணத்தை எழுதினாங்கிறதுனால அவர் பேரே வச்சுட்டாங்க, என்ன பேர் எழுதாம போயிட்டாரு. இப்படி தமிழ்ல ஏராளம். இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல தான் ஒரு செய்தி பார்த்தேன், ஏதோ ஒரு கோயில்ல ஓலைச்சுவடுகளை என்ன மாதிரி போட்டிருக்காங்க, பாதுகாக்க முடியாம, பாதுகாக்க தெரியாம. அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். திருக்குறள் ஓலைச்சுவடிய மேலை நாடுகள்ல நூலகத்துல பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க, நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட தஞ்சாவூர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்திலையும் சரசுமான் நூலகத்திலையும் இருக்குது. இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டியதெல்லாம் நாம் பாதுகாக்க தவறிட்டோம். இன்னைக்கும் அந்த கோவில்ல ஓலைச்சுவடுகள் கிடக்குன்னு சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. இது அரசாங்கமோ அல்லது பொதுநல சிந்தனை உள்ளவர்களோ அதை போய் எடுத்து பார்க்கணும். அப்பதான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த கீழடி ஆய்வு முறையா வந்துச்சுன்னா ஒரு மொழியை ஆதிக்கம் செலுத்துறதுக்கு பல வகையில செலுத்திட்டு இருக்காங்க. பல மொழிகள் அழிஞ்சிருக்குது ஆட்சியாளர்களுடைய ஆதிக்கத்தினால அமுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சமயங்கள்னால ஒரு மொழி நசுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் மீறி வெளியில வரணும்னா அதனுடைய வளம்தான் அது நிற்கும், சீரிழமை திறம்தான் அதுல நிற்கும். அப்படி நிற்கிறது தான் நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இருக்கக்கூடியது இல்லாததில்லை, இணையில்லை. ஆழமான செய்திகள், அகலமான செய்திகள் எல்லாம் இதில் இருக்கிறது. இதனை படித்து பார்த்து உணர்ந்தால் தமிழை நாம் போற்றுவோம். அப்படி 10வதாக நமக்கு வந்திருக்கிற செந்தமிழ் மொழி, இதுக்கப்புறம் யாருமே அதுக்கான முயற்சிகளை செய்யல. ஏன் செய்யலைன்னா அவங்கள்ட்ட அந்த வளப்பம் இல்லை. நாமும் காலம் கடந்து இதை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னாலும் சரியாக பெற்றிருக்கிறோம், முறையாக பெற்றிருக்கிறோம். முறை தவறி நாம் அதனை பெறவில்லை. சில பேர் முறை தவறி எப்படியாவது உள்ள நுழைய நினைச்சிருப்பாங்க. இல்லை, நாம் முறையாக பெற்றிருக்கிறோம். அதற்குரிய முழு தகுதிகளும் நம்மிடத்துல இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை காட்டி நாம் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட செந்தமிழை போற்றுவோம். செந்தமிழோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செந்தமிழை நருந்தேனே, நீ நைந்தாயினை நைந்து போகும் என் வாழ்வு என்ற பாவேந்தனுடைய பாடலடிகளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு பெரியார் அம்பேத்கர் மார்ஸ் படிப்பு வட்டம் என்னுடைய சிந்தனையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்கியதற்காக நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். பல்வேறு பெருமக்களை சந்தித்த இந்த அரங்கத்தில் நானும் கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. இந்த அரங்கத்துல 82 நாட்களா நடக்கிற நிகழ்வுகள்ல தமிழறிஞர்கள் திண்டுக்கல் ஐ லியோனி தொட்டு கவிஞர் நந்தலாலா, கவிஞர் மனுஷ்ய புத்திரன், கவிஞர் புலவர் ரா சண்முக வடிவேல் ஐயா, இவர்கள் தொட்டு இங்கு தமிழறிஞர்கள் பேசியிருந்தாலும் தமிழுக்கான தலைப்புல மூவர் தான் இங்கு உரையாடி இருக்கிறார்கள். உங்களையும் சேர்த்து ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாய்மொழியை கொண்டாடுவோம் என்ற தமிழ் அமர்விலும், கவிஞர் முத்து நிலவன் அவர்கள் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல என்ற ஒரு தாங்கள் இன்று செம்மொழியான செந்தமிழ் என்ற தலைப்பிலுமே உரையாடி இருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பெருந்தமிழ் அறிஞர்கள் அவர்களுக்கு நாம் தமிழ் தமிழிலே உரை பேசுவதற்கான வாய்ப்பு தலைப்பு கிடைக்காத வேளையில் மூவராக மிக சிறந்த முத்துமணிகளாக மூவரை தேர்ந்தெடுத்து இந்த தமிழ் தலைப்பிலே இங்கே உரையாட வைத்ததற்கு அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம் பெரு உவகை கொள்கிறது. நன்றி. ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு அருமையாக தமிழ் பாரம்பரியத்தை தோலிருத்து காட்டிய உரை இது. இன்று உலகத்தின் சொந்தக்காரன் புரட்சியாளன் சேகுவேராவினுடைய பிறந்த நாள். உங்கள் அனைவருக்கும் இனிய சேவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதைவிட என்னை காலையில் செய்தித்தாளை புரட்டும் போதும்
இன்று தொலைக்காட்சியை புரட்டும் போதும் சிந்தனையாளனாக இருப்பதால் ஒரு செய்தி என் நெஞ்சிலே உள்ளாக தைத்தது. இன்று கூட நம்முடைய பண்பாடு குறித்து ஐயா மிக அருமையாக பேசினீர்கள். நம் திருமணம் என்ற முறையே நம்மிடம் இல்லை. கவர்ந்து செல்லும் காந்த கந்தர்வ திருமண முறையை கடைபிடித்த தமிழர்கள் நாம். அந்த வழியில ஒரு இந்த இடத்துல ஒரு சாதியை குறிப்பிட்டு சொல்வது ஒன்றும் தவறல்ல. ஒரு கோனா சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் ஒரு முத்திரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு திருமணத்திற்காக இருந்த சமயத்தில் அவர்கள் ஊரை விட்டு சென்றிருந்த சமயத்தில் அவர்களை காவல் நிலையம் சென்ற அந்த நிகழ்விலே அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்த அந்த குடும்பத்தினர் அவளை கௌரவ கொலை ஆணவ கொலை என்ற கொலை செய்த செய்தியை படித்தீர்கள் என்று காதலும் வீரமும் அவனுடைய பண்பாடு என்று நீங்கள் சொல்லும் போது மீண்டும் மீண்டும் இனிமேல் மற்ற உரைகளை விட எங்களுக்கு மார்க்சியம் தேவையில்லை, பெரியாரியம் தேவையில்லை, அம்பேத்கரியம் தேவையில்லை, இந்த தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி மிகப்பெரிய பணி என்ற உறுதியை நாங்கள் எடுக்கும் அளவுக்கு உங்களுடைய உரை இருந்தது. நன்றி, நன்றி ஐயா. இந்த நிகழ்வில புதிய தோழர்கள் நிறைய பேர் கலந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னன்னா, தொடர்ச்சியாக நாங்க மார்ச் 25 ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து இந்த தொடர் இணைய கருத்தரங்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதுல ஏறக்குறைய ஒரு 42 நாடுகளை சேர்ந்த தோழர்களை இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி இருக்கிறோம். இப்ப இதுல நிறைய நண்பர்கள் உள்ளேயே இருப்பாங்க, சிலரு இதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி பேஸ்புக்லயும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குழுவுல தினம் நாங்க 100 நிகழ்ச்சிகளை, அதாவது 100 தொடர் இணைய கருத்தரங்கத்தை நோக்கிய பயணமா இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு 82 நாள். 100 நாளை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளை கூட மரியாதைக்குரிய தோழர் ஜவாஹிருல்லா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், ஒரே நாடு ஒரே அரசு என்ற தலைப்பிலே நம்மோடு உரையாட இருக்கிறார். அது போன்று ஒவ்வொரு ஆளுமைகள் அதுக்கு அடுத்த நாள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் இந்த அவையில பேசி இருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய இந்த 12 நாட்களும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். எனவே தோழர்கள் தொடர்ச்சியாக இந்த தகவல்களை பெறுவதற்கும் எங்களோடு பயணப்படுவதற்கும் விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெயரை பதிவு செய்து அதற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். உங்களை நாங்கள் அந்த குழுவிலே இணைத்துக் கொள்கிறோம். 7010461298 7010461298 என்ற இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயரை பதிவு செய்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்கள். உங்களை நாங்கள் அந்த குழுவில இணைத்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில ஐயாவோடு இந்த செம்மொழியான செந்தமிழ் என்ற தலைப்பில நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் நீங்கள் ஒரு நாங்கள் அம்பேத்கர் பெரியார் மார்க் படிப்பு வட்டம் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கிறோம். என்னன்னா, நீங்க ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன்ல ரைஸ் ஹேண்ட்னு செகண்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க கை ஒருத்தன சிம்பிள் தெரியும். நீங்க இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியை ஐயாவிடம் எழுப்பலாம். தமிழ் குறித்த சந்தேகங்களை ஐயாவிடம் எழுப்பலாம். அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். அதற்கான வாய்ப்பை கொடுப்போம். நீங்க லேப்டாப்லயோ இல்ல டேப்லயோ இல்ல சிஸ்டத்திலயோ கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல உள்ள போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா கையெழுத்துல சிம்பிள் தெரியும். அதை பார்த்து உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். அது இல்லாம உங்களுக்கு அந்த ரெண்டுத்திலுமே வரல அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை டச் பண்ணா அன்மியூட் ஸ்டார்ட் வீடியோ செக்யூரிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் 4வதா பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா உங்க பெயரோ உங்களுடைய மொபைல் எண்ணோ தெரியும். அதற்கு அதுல டச் பண்ணீங்கன்னா அதுல ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐயாவோடு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுப்போம். தோழர்களை அனைவருக்கும் நன்றி. இப்ப கேள்வி பதில் செஷனுக்கு போறோம். இந்த நிகழ்வில் முதல் கேள்வியை கேட்பதற்கு தோழர் பிரான்சில் இருந்து இணைந்திருக்கிற தோழர் தாரிக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் பிரான்சில் இருக்கிறேன். என் பேர் தாரிக். ஒரே கூட்டத்துல ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் இங்க என்னன்னு கேட்டாக்கா, தூதரகங்கள்ல இங்க உள்ளதுல வந்து தமிழ் வந்து தீண்டத்தகாத மொழியாத்தான் இருக்கு. நம்ம வந்து தமிழ்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பேசுறோம், நம்ம நாட்டுல பேசுறோம். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் சண்டை வளர்த்து அதுக்கப்புறம் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இது டிரான்ஸ்லேஷன் வந்ததுக்கு பிறகுதான் வந்து தமிழை வந்து எனக்கு வந்து பேசுறதுக்கு இது பண்ணேன். தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு கேவலமான பார்வை இருக்கு. ஆனா குஜராத்திக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 5 உட்காந்துருக்காங்க, பாப்புல ரிப்ளை பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப தமிழ்நாடு அப்படிங்கும்போது தமிழ்நாடுங்கும்போது இந்தியாவில் இல்லாமல் வேற நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பார்வையாக இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
எங்க பிரான்ஸ்லயா? ஆமா பிரான்ஸ்ல. அது ஆதிக்கம் மிகுந்த ஒரு இடத்துல அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படிதான் செய்வாங்க. ஒரு காலத்துல மேலை நாடுகள்ல தமிழ்ங்கிற ஒரு மொழி அங்க தெரியாம இருந்துச்சு. இந்தியானா சமஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் யாரு? ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அதனுடைய தொடர்ச்சி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதே இது இந்த பிரான்ஸ்ல வந்து நான் கவர்மெண்ட் சம்பந்தமா நான் வேலையா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களா, எனக்கு என்ன மொழின்னு கேட்பாங்க. என்ன மொழியா தமிழ் சொன்னாக்க எனக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு தமிழ் ட்ரடக்ஷன் வந்து எனக்கு உடனே கொடுப்பாங்க எனக்கு. ஆனா நம்ம இந்த தூதரகத்துல இல்ல, அதுக்கு நம்ம அதுக்காக நம்ம முன்னெடுத்து நம்ம அரசாங்கத்தோட பேசி இந்த அரசாங்கம் தான் அதுக்கான வழிவகையில செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம ஒரு தனி மனிதனா செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களுடைய எம்பசியில நீங்க எழுதி கொடுங்க. இங்க இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இப்போ செம்மொழி வாங்குறதுக்கு முஸ்தபா இல்லைனா வாங்க முடியாதே? முஸ்தபா எத்தனை பேர் போராடி இருக்காங்க. அது மாதிரி ஒரு முயற்சி முன்னெடுத்தாதான் முடியும். நன்றி நன்றி தோழர். அடுத்து தோழர் பெரியார் கல்பனா. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நான் கோவையில இருந்து பேசுறேன். தோழர் தோழர், இப்போ எல்லா ஊர்களின் பெயர்களையும் வந்து ஆங்கிலத்துல இருக்கிறத வந்து அப்படியே தமிழ்ல மாத்தணும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டதை பற்றிய உங்களோட பார்வை தோழர். அதாவது இப்போ உங்க கோயம்புத்தூர் சிஓஎம்னு எழுதுவோம். ஆமாங்க தோழர். எப்படி இப்ப கேஓ போட்டுறோம்? ஆமாங்க. தமிழ் அந்த ஒலிப்பு முறைய அந்த சவுண்ட அப்படியே ஆங்கிலத்துல எழுதி போடுறோம். ஆனா சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுக்கிற போது நாம எப்படி சொல்லி கொடுத்தோம்? ஏ எஃப் அஃப் அப்படிதான் சொல்லி கொடுத்தோம். கோ கேஓ கோ அப்படிதான் சொல்லி கொடுத்தோம். ஆனா அது பெரிய பிள்ளையா போற போது கேஓ இல்லப்பா சிஓன்னு சொன்னா அந்த பிள்ளை தடுமாறும் இல்ல? இப்படி மாத்திர நல்லதுதான் மாத்திர. இப்போ மயிலாடுதுறை இருக்குல்ல, அதுக்கு மாயவரம் தான் பேர் இருக்கு. எம்ஜிஆர் தான் மாத்தினாரு, மயிலாடுதுறைன்னு போட்டாரு. மயிலாடுதுறை தான் டிக்கெட் போடுறாரு மாடிக்கும். நம்முடைய ஒரு மொழிங்கிறது எதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு எளிமையா இருக்கணும். ஒரு காலத்துல நாகப்பட்டினம்னு சொல்ல மாட்டாங்க, நாகப்பட்டினம்பாங்க. தஞ்சாவூர் சொல்ல மாட்டாங்க, டாஞ்சூர்பாங்க. ஆனால் மூலம் பார்த்துட்டு போக கூடாது. இப்ப திருவாரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரூர் தான் பழைய பேரு. திருவாரூர்னு சொல்லக்கூடாதுமாங்க, அது பார்க்க வேண்டிய. இப்ப என்ன ஊர்ல இருக்கோ அதை அப்படியே அந்த ஒலிப்பு முறையோட எழுதுறது முறைதானே. பெயர் சொல்லுக்கு எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனா சில ஊர்களோட பெயர் வந்து மாத்தும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்படுது, அந்த ப்ரொனன்சியேஷன் மாறுது அப்படின்னு சொல்லி. மாறும், எப்படி மாறும்? அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு தகுந்த மாதிரி தானே எழுத்தே வருது. இப்ப மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலூரை வெல்லூர்னு ஏற்கனவே எழுதிட்டு இருந்தோம். ஆமாங்க தோழர். இப்ப வேலூர் விஏ தான் போட்டு எழுதுவோம். சரிங்க தோழர். இப்ப நிறைய தமிழறிஞர்கள் வந்து பழையபடி பழைய பெயர்களை அந்த அதாவது இப்ப பொள்ளாச்சில்னா அது வந்து பொலியலாச்சி அப்படின்னு இயற்பெயர் இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி தமிழ் பெயர்னா அப்படி மாத்தலாமே அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கறாங்க. அது அது சிரமமா? இப்ப எல்லா ஊர்கள்லயும் இப்படி ஒரு ஆராய்ச்சி நடக்குது. திருவாரூர்ல ஜான் பீட்டர்னு ஒரு பேராசிரியர் ஊர் பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வே பண்ணியிருக்காரு. சரிங்க. திருவாரூருக்கிறது என்ன காரணம்னா இது வந்துச்சு. பக்கத்துல புலிவலம்னு ஒரு ஊரு, அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம்னா மூல பேர் வேற ஒண்ணு இருக்கும், புதுசா மாறி வந்திருக்கும். அது ஊர் பேரை பழசு சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னா பல சிக்கல்கள் உருவாகும். நாலாவட்டத்துல அந்தந்த பகுதி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டாங்கன்னா அது மாற முடியும், மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பேருந்து நிலையம் எவ்வளவு காலம் ஆச்சு வர்றதுக்கு? வணக்கம் சொல்றது எவ்வளவு நாள் ஆச்சு? நமஸ்காரம் தானே இருந்துச்சு, அக்ராசனர் தானே இருந்துச்சு, உறுப்பினர் இல்லையே இல்லையா? அதெல்லாம் மாறணும்னா கொஞ்சம் நாளாகும். ஒரு மொழியை எளிமைப்படுத்தி மக்கிடத்துல கொண்டு போய் சேர்த்தாதான் வளர்ச்சி. மொழியை கடுமைப்படுத்தி பாருங்க, இப்ப போயிட்டு அப்புறமா வர்றேன் சாதாரணமா செய்தானே. இற்றையாண்டு சென்று பிற்றையாண்டு வருவல் இப்படி சொன்னோம்னா என்ன ஆகும் புரியாத? வருவல்னா உருளைக்கிழங்கு வருவலாமா?
வருவல்னா வருவேன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதனால மொழி என்பது எளிமைப்படுத்தணும். இப்ப ஊர் பேரை எளிமையா இப்ப இருக்கிற அப்படியே எழுதுறது ஒன்னும் தப்பு கிடையாது. சரிங்க தோழர், நன்றிங்க தோழர், நன்றி 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 நன்றி. அடுத்து நீங்க என்ன, நீங்க என்ன தோழர்னு சொல்லலாம், நான் உங்களை தோழர்னு சொல்லலாமா? சொல்லலாங்க தோழர். சொல்லக்கூடாது, தோழின்னு தான் உங்களை சொல்லணும். தோழர்ங்கிற வார்த்தைக்கு நம்ம கபிலர் சொன்னார், ஆரம்பத்துல சொன்னேன், பாரியுடைய மகளை அழைச்சிக்கிட்டு போய் இவங்க தந்தை என் தோழன்னு சொல்றாரு. தோழன்கிற வார்த்தை அந்த தோழமைக்கு அருளி எழுதுவாரு. தோழமைக்கு எவ்வளவு பொருள் இருக்கு தெரியுமா, எவ்வளவு ஆழம் இருக்கு. ஆனா அதுக்கு பெண்பால் நமக்கு தோழிதான். தோழர் தோழி, ஒரு சின்ன கேளுங்க தோழர். இல்லைங்க தோழர், அதாவது பெரியார் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆண் பெண் பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அனைவரையும் தோழர்னே அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் சொல்லியிருந்தாருங்க. சரி, அதனால எல்லாரும் அப்படி தோழர்னு பேசி கூப்பிடல, தப்பு இல்லம்மா, நான் ஒரு இதுக்காக சொன்னேன். தோழர்ங்கிறது பொது சொல், எனக்கு வந்து அது சமத்துவமா நான் உணர்றேங்க தோழர். அந்த பெண்பால் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்துல இருந்து நானும் வந்து ஒரு சமத்துவமான ஒரு நிலைக்கு வந்ததா நான் உணர்றேன் தோழர்னு கூப்பிடும் போது. உங்க மனசுல இருந்து அடிமை எண்ணத்தை தூக்கி எட்டே இருங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, உலகில் எதற்கும் அஞ்சாத நெறிகள், அந்த ஒரு ஐயா உங்க வீடியோ மியூட்ல இருந்தது. இல்ல அது என்ன ஆச்சுன்னா சார்ஜ் குறையுது. ஓ, சார்ஜ் போட்டுருங்க, அப்படியே சார்ஜரை சொல்லி விடுங்க, ஏன்னா எல்லாரும் கேள்வி கேக்குறவங்க வரிசையா வெயிட் பண்றாங்க. அடுத்து அடுத்து நன்றி நன்றி தோழர் அருணகிரி. அருணகிரி, அருணகிரி அவங்க பேரு அருணகிரின்னு தான் இதுல இருக்கு, அருணகிரி ஐபோன். இந்த கேள்வி கேட்க வர தோழர்கள் வந்து உங்க வீடியோவை அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்க வந்த உடனே வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு சொல்றதுல முதல்ல இலக்கியம், அதுக்கப்புறம் தான் இலக்கணம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அதனுடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இலக்கியம் கண்டு இலக்கணம் இயம்பலர்னு சொல்லுவாங்க. ஒரு இலக்க சட்டதிட்டம் எல்லாம் வருது யாருக்கு? மக்களுக்கு. மக்களுக்கு தானே. அப்ப மக்கள் என்ன சட்டம் எப்படி வர முடியும்? அது மாதிரி இலக்கியம் இருந்தாதான் அதுக்கு ஒரு இலக்கணத்தை வகுக்க முடியும். சரி சரி. நான் ஆசிரியரா இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி அதுக்கு விளக்கம் சொல்றதுன்னு தெரியல. அதாமா, ஒரு இலக்கியத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம்தான் இப்படி இருக்கணும்னு சட்டத்திட்டத்தை உருவாக்க முடியும். அதுக்காக சொன்னேன். நன்றி நன்றி தோழர். நீங்க லேட்டா கேமரா ஆன் பண்ணதுனால உங்களை ஸ்பாட்லைட் பண்ண முடியல. அதனால வர எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்க வீடியோவை அன்மியூட் பண்ணிக்கிட்டு வாங்க, ஆடியோவை அன்மியூட் பண்ண வேணாம். அடுத்து தோழர் சிவந்தி அருணாசலம். வணக்கம் வணக்கம். ரெண்டு கேள்வி இருக்குங்க. ஒண்ணு வந்து இந்த பண்பாடுங்கிற சொல்லு தமிழ்ல இல்லைன்னு சொன்னீங்க. சங்க இலக்கியங்கள் இல்ல. அப்போ இப்ப வந்து பண்பாளரும் செயல்பாடுதான் பண்பாடுன்னு தோப்பு, நீங்க சொன்ன தோப்புமையே எழுதியிருக்கதா நான் படிச்சிருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க. இல்ல, பண்பாளர்களுடைய செயல்பாடுதான் பண்பாடு. ஒரு அதாவதுங்க, ஒரு செயலை மட்டும் செய்கிற போது அறிவு மனமும் செய்கிறது. மனம் அறிவு அதிகமாக இருந்தால் அவன் அறிவாளி. மனம் அதிகமா மனத்தில் உள்ள செயல்பாடுகள் அதிகமாக இருந்தால் அவன் பண்பாளர் என்று. பண்பாளர்களின் செயல்பாடு தான் பண்பாடு என்று நான் படிச்சிருக்கேன். அதான் உங்கள்கிட்ட ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். சரியா அப்படின்னு கொஞ்சம் கேளுங்களேன். இடையில வேற அங்க ஐயா சைடுல ஏதோ இணைப்புல
இல்ல இல்ல நான் இன்னொரு இன்னொரு தொலைபேசிய இணைப்பு கொண்டு வந்துட்டேன், ஒரு கால் அது போயிடுச்சுன்னா இதுல எடுத்துக்கலாம். அப்படியா வந்திருக்கீங்களா? அப்பனா நான் அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது மைக் ஆன் ஆயிருக்கும் போல இருக்கு. சரி நீங்க கேளுங்க ஐயா. சௌந்தர்நாதன், ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிற போது அவனுடைய அறிவு மிஞ்சி நிற்குமானால் அறிவாளி என்றும், அவனுடைய மனம் மிஞ்சி நிற்குமானால் பண்பாளன் என்றும், பண்பாளர்களின் செயல்பாடுதான் பண்பாடு என்றும் நான் படிச்சிருக்கேன். அது சரியான்னு கேக்குறேன். தவறு தவறு தவறு. பணத்துக்கும் பண்புக்கும் சம்பந்தமே இல்லை. பணம் இருந்துச்சுன்னா பண்பே இருக்காது. இல்லைங்க, பணம் என்கிற வார்த்தையே இல்ல. பணம் மிஞ்சி நிற்குமானால் அவன் பண்பாளன். பண்பாளன்ங்கிற வார்த்தை சொல்றீங்க. பண்பாளன்ங்கிறதுக்கு என்ன பொருள் நீங்க சொல்றீங்க? அதான், ஒரு செயலை ஒரு மனிதன் செய்கிற போது அறிவு மிஞ்சி நிற்குமானால் அவன் அறிவாளி, மனம் மிஞ்சி நிற்குமானால் அவன் பண்பாளன். இல்ல, பண்பாடுங்கிறது அது இல்ல. பணம் இல்ல பண்பாடு. பணம் பண்பாடு என்பது அது பண்பாளன் சொல்றாரு. மனம் சொல்ற நல்ல மனம் இருந்தால் அவன் தான் பண்பாளன். பணம் இல்ல, பணம் சொல்லல. அதே மாதிரி அதைத்தான் கேக்குறேன். ரெண்டாவது இன்னொன்னு, நீங்க அந்த மணிமேகலை வந்து சொன்னீங்க, மணிமேகலையில வந்து உதயணனை பார்த்து அவள் வந்து சனனப்பட்டுட்டாருங்கிறதுக்காக மணிமேகலையே மணிப்பல்லவத்துக்கு போய் நமக்கு அச்சய பாத்திரம் கொடுத்ததா அந்த கதை சொல்லுகிறது. இல்ல 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 இல்ல, உதயகுமரன் அவள் மேல ஆசைப்படுறான். அப்போ பளிங்கு சுவர்ல நின்று பாக்குறான், அவன் மயக்கமடைகிறான். அவளை மணிவல்லவ தீவுக்கு மணிமேகலா தெய்வம் தூக்கிட்டு போகுது. இப்ப நம்ம இலக்கியங்கள்ல அதுவரை நம்ம தோழர் லூசுசாமி சொல்லுவதை போல கவர்ந்து போ திருமணம் தானே இருக்குது. இது வந்து மூட நம்பிக்கையை நியாயப்படுத்துகிற முயற்சி இல்லையா? ஒரு இல்ல இல்ல இல்ல, அப்படி பா ஒரு அதுல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் ஏராளமா இருக்கு. அப்படி யாராவது தூக்கிட்டு போக முடியுமா? தூக்கிட்டு போனவனும் ஒரு அட்சய பாத்திரம் கொடுக்க முடியுமா? மூணு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடு, இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அது கதையை தான் நமக்கு எடுத்துக்கணும். அதுல ஒரு கைக்கிளை இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஒற்றுப்பிள்ளையை பத்தி சொன்னீங்க, எப்படி எப்படிங்க ஒற்றுப்பிள்ளை? ஒற்றுப்பிளை சொன்னீங்க, ஒற்றுப்பிள்ளை. முக்கிய செய்தி இச்சு உண்டா இல்லையா? முக்கிய செய்தி இச்சு இருந்தா முக்கியமான செய்தின்னு அர்த்தம். இச்சு இல்லைன்னா முக்குன செய்தின்னு அர்த்தம். ரைட்டா? ஒரே ஒரு எழுத்துதான். இப்போ அது அது நடத்தணும்னா அது ஒரு தனி இலக்கண வகுப்பு மாதிரி ஆயிடும். அந்த மெய்யெழுத்துகள் புணர்ச்சி பிரச்சனை உண்டு, எல்லாருக்குமே இருக்காது. அது ஒரு இலக்கண வகுப்புல நடத்தினது. நன்றி நன்றி நன்றி. அடுத்து தோழர் மதன். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர், நான் திருவள்ளூர் மாவட்டம் மதன் பேசுறேன். திருவள்ளூர் மாவட்டம் மதன் பேசுறேன். தோழர், என்ன எனக்கு ஒரு என்னன்னா, இப்ப நீங்க பேசுறது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாங்க படிக்கிற காலத்துக்கு திருப்பி கொண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஐயா எங்களுக்கு ஐயால கிளாஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நாங்க அவரையே கிண்டல் பண்ணோம். தமிழ் நிறைய அவ்வளவா நம்ம கிராமத்து மொழியில பேச அவர் வந்து ஒரு வித்தியாசம் பேசுவார் இல்லையா, அந்த மொழியில கொண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் தான், ஹிந்தியில பேசணும் இங்கிலீஷ்ல வந்து மெயில் அனுப்பணும் அந்த மாதிரி ஒர்க்ல இருக்கும் போது இப்போ இந்த தமிழ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா. அதுக்கு ஐயா எனக்கு என்ன என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ தமிழ்நாட்டுல தமிழை வந்து முதன்மை பாடமா எடுத்து படிக்கிற இந்த காலகட்டங்கள்ல
அரசு பணிகளுக்கு வந்து தமிழ்ல படிச்சு வர்றவங்க, தமிழ்ல வந்து முதன்மை பாடமா எடுத்து படிச்சு வர்றவங்களுக்கு வந்து அந்த அலுவலக பணியில வந்து அதை வந்து முறையா பயன்படுத்துறாங்களா ஐயா? அதுதான் அது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா செம்மொழி மாநாடு வந்து கலைஞர் பீரியட்ல நடத்தினாங்க, அதுக்கப்புறம் செம்மொழி மாநாடு வந்து தொடர்ந்து நடத்தப்படும் எந்த ஆட்சி வந்தாலும் என்று அப்பயே சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து யாருமே அந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து கண்டிப்பா நடத்தல. அதை பத்தி உங்களுடைய கருத்து ஐயா. நன்றி. இது எல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி, தமிழ் பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணி. அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில கொரோனால போய் அதை பேச முடியாது. முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? செம்மொழி மாநாடு. இன்னொன்னு அரசு பணிகள்ல வந்து அரசு பணிகள்ல அது ரொம்ப மோசமான நிலைமைதான். இப்போ உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழகத்துல எத்தனை தமிழ் கல்லூரி இருந்துச்சு தெரியுமா? திருப்பனந்தாள், திருவாடுதுறை, திருவையாறு, கரந்தை, சிங்கமுனரி, இது மேலச்சோபுரி, இவ்வளவு தமிழ் கல்லூரி மூடிட்டாங்க. ஏன் மூடிட்டாங்க? தமிழ் படிக்க ஆள் வரல. ஏன் தமிழ் படிக்க ஆள் வரல? தமிழ் படிச்சா வேலை இல்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. இப்போ ஒரு தமிழாசிரியர், நாங்கெல்லாம் தமிழ் படித்த போது நான்கு ஆண்டு தமிழ் படிச்சிருக்கோம், வேற மொழியே படிக்கல, வேற மொழி எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்ப அந்த மாதிரி தமிழ் படிச்சுட்டு வர்றவங்க இல்லை. தொல்காப்பியத்தை முழுசா எழுத்தெண்ணி படிச்சிருக்கேன் நான். சிலப்பதிகாரத்துல ஒரு காண்டம் தான் பாடம், அடுத்த காண்டங்கள் நாங்களா படிச்சிருக்கோம். இப்ப படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இருக்கா? ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு பாடத்திட்டம் வைக்கல. இந்த பாடத்திட்டத்தை வகுக்க வேண்டிய அரசுதான் இதெல்லாம் யோசிக்கணும். ரைட்டுங்களா? தமிழ் படித்தால் வேலை கொடுக்கணும். இப்போ கலைஞர் என்ன பண்ணாரு, சர்வீஸ் கமிஷன்ல குரூப் ஃபோர் நான்காவது பிரிவு பரீட்சை எழுதணும்னா 300 மதிப்பெண், 150 மதிப்பெண் தமிழுக்கு, 150 மதிப்பெண் எல்லா சப்ஜெக்டுக்கும், அதுல ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் வரும் 150க்கு. அது அலுவலக பணியில இப்ப பின்பற்றாங்க. போறதா அது பத்திரிகையில செய்தி படிச்சேன், அது முன்னுரிமை கொடுக்கணும்னு கொடுத்தால் இது. ஆனா கலைஞர் இருந்த போது இந்த தேர்வுல 150 மதிப்பெண் தமிழ்ல படிச்சுட்டு போனாங்கன்னா எழுதினாங்கன்னா பாஸ் பண்ணா அவனுக்கு அரசு வேலை உண்டு. அது தமிழ் முன்னுரிமைன்னு இல்ல, தமிழ்ல 150 கேள்வி, 150 மார்க், 100 கேள்வி 1.5 மார்க் அதுக்கு. ஐயா இப்பயும் தமிழ்ல 100 கேள்வி தமிழ்ல, மிச்சம் ஜெனரலா இருக்கிற 100 கேள்வியில வந்து 20 மார்க் தமிழ், 120 கேள்வி தமிழ் இருக்கு இப்பயுமே. டிஎன்பிஎஸ்சி ஐயா, இப்ப நீங்க நீங்க இன்னொரு நம்பர்ல இது வந்து இதுல கூட நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்க அந்த நம்பர் இதுல கனெக்ட் ஆயிருக்கு, அதை இணைச்சு விட்டுருவா? இணைச்சு விடுங்க. ரைட், அத இப்ப நீங்க இத அன்மியூட் பண்ணிடுங்க, இப்ப பேசிட்டு இருக்கிறத அன்மியூட் பண்ணிடுங்க, அதுல வீடியோ ஆன் பண்ணிங்க. நான் இத வச்சுட்டேன், அதை அதை எடுத்துருங்க, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிருங்க, நான் வரேன், நானே அதை ஆன் பண்ணி விடுறேன்.
இது நல்லா இருக்கு. ரைட், ஓகே. அடுத்து தோழர் கிருஷ்ணமூர்த்தி. ஐயா வணக்கம். எல்ல கிருஷ்ணமூர்த்தி சிங்கப்பூர்ல இருந்து. ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா மியூட்ல இருக்கீங்க, ஐயா மியூட்ல இருக்கீங்க, மியூட்டை எடுத்து விடுங்க. இருங்க. நீங்க மியூட்ல மியூட்ல இருக்கீங்க, திரும்ப மியூட்டுக்கு போயிட்டீங்க. ஐயா நீங்க அந்த மைக் எடுத்து விடுங்க, ஸ்கிரீனை டச் பண்ணி விட்டு அந்த மைக் சிம்பிள தொட்டீங்கன்னா போதும். உண்மையில ரொம்ப பயனுள்ள செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பெரும்பாலான தமிழ் நிகழ்ச்சிகளை நான் பார்க்கும்பொழுது, இப்ப எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலமா தான் இந்த இலக்கியத்துக்குள்ள வந்திருக்கிற 3-4 வருடங்களும் அதிகபட்சமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எல்லா இலக்கிய கூட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப குறிப்பிட்டு நீங்க கிட்டத்தட்ட எல்லா பாடலுமே நீங்க மேற்கோள் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா ஏன் வந்து புலமை வாய்ந்த நம்மளுடைய தமிழ் கூட்டம், தமிழ் பேராசிரியர்கள், முனைவர்கள், புலவர்கள், அதிகமான தமிழ் அறிவு உள்ளவங்க ஏன் வந்து மற்ற பகுதியில வந்து தொடமாட்டாங்க, பேசினதையே பேசுறது? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி பதில் சொல்லுவோம். என்ன பேசுறதையே பேசுறோம்? அதாவது நிறைய இடத்துல இப்ப செம்பிள புயல், செம்பிள அந்த இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வருது இல்லைங்களா, அதனால புறநாள் பாட்டு. இதை மேற்கோள் காட்டும் பொழுது நிறைய இடத்துல நிறைய இடத்துல நிறைய பேர் இதே உதாரணம் கட்டி பேசுறாங்க. நிறைய பாடலுக்கு வந்து ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது வேற ஒரு பாடல் இருக்குதா இல்லையான்னு தெரியல. எனக்கு இந்த குறிப்பிட்ட 3-4 வருடங்கள்ல நான் பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குதோ, இல்ல குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் சேர்ந்துட்டு அதை மட்டும், இல்ல பாடத்திட்டத்துல படிச்சது மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குதுங்க. அப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்? மற்ற பகுதிகளிலும் படிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்துலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க படிச்ச அளவுக்கு உங்களுக்கு 4 ஆண்டுகள் நீங்க தமிழ் படிச்ச மாதிரி நான் என்னுடைய பள்ளி காலத்துல படிச்ச தமிழோட மட்டும் தான் நான் பிறந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய பாடங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நேரடியாவே ஒருத்தர் வந்து பிளாக் வலைப்பக்கத்துல வந்து அவர் பதிவிடுறாரு ஒரு நபர். இப்ப சமீபத்தில் அவருடைய பதிவுல தொடர்ந்து நான் பாத்துட்டு வரேன். கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ரிக் வேதத்தில் பயன்படுத்திய சொற்களை சங்க இலக்கியத்தில் பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தைகளையும் சொற்களையும் குறிப்பிட்டு ரிக் வேதத்துல எத்தனாவது அயனத்துல எத்தனாவது மண்டலத்துல எங்க வருது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு நிறைய வார்த்தைகளை அவர் சொல்றார். இதுக்கு இதை பார்த்துருக்கு நம்ம தமிழ் சமுதாயம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமஸ்கிருதம் அதை எங்க எப்ப தோன்றதுன்றதை காட்டிலும் இந்த சொற்கள் எது மூல சொல்லா இருந்திருக்கும், ஏன் வந்து நம்ம பதிலடி கொடுக்காம இந்த பதிவுகளை படிச்சுட்டு நம்ம அமைதியா இருக்கணும், அதுக்குரிய தமிழ் ஆய்வுத அறிஞர்கள் தான் அதை செய்யணும் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு பதிவு ரெண்டு பதிவு இல்லை, தொடர்ந்து 3 ஆண்டுகள் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பேராசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. சரிங்க, அது ஆய்வு பண்ணி அவங்க முறையான பதில கொடுக்கலாம். நீங்கள் நானும் கொடுத்தோம்னா அது ஈடுபடாது. அது சரி, பல்கலைக்கழகம் மூலமா கொடுப்பாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி 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 தோழர். அடுத்து தோழர் திருநாவுக்கரசு. வணக்கம். வணக்கம் பாடமொழியா வந்து இப்ப கலையறிவியல் படிக்கிற மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனா வந்து அதே வந்து பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் இருக்குது, தமிழ் மாநில துணைத் தலைவரா இருந்திருக்கேன்.
நாங்கெல்லாம் தீர்மானம் போட்டு அரசுகிட்ட போய் கொடுக்கற போது அவங்க சொன்னது என்னன்னா, அந்த ஆங்கிலம் எதுனா பிசினஸ் இங்கிலீஷ், உங்ககிட்ட பிசினஸ் தமிழ் ஏதாவது இருக்குதான்னு கேக்குறாங்க. உங்கள்கிட்ட உள்ள இலக்கியத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. அவனுக்கு நாங்க கொடுக்கறது பூரா வியாபாரம் சம்பந்தமான செய்திகளை தான் கொடுக்குறோம். அவனை தொழில் பயிற்சிக்கு தயார் பண்றோம். அதுக்குரிய கம்யூனிகேஷன் ஆங்கிலம் தான், அதனால அதை வச்சிருக்கிறோம். உங்ககிட்ட இப்படி இருந்தால் சொல்லுங்க. நான் தான் தீர்மானத்தை முன்மொழிஞ்சேன். தீர்மானத்தை முன்மொழிஞ்சது நான் தான். ஏன்னா என் பையன் பொறியியல் படிக்கிற போது அவனுக்கு தமிழ் இல்லை, அதுக்காக நான் சொன்னேன். சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா. ஐயா முத்துநிலவன் அவர்கள் இதே இதுல வந்து இணைய கருத்தரங்க தொடர்ந்து பேசும்போது நீங்க சொன்னீங்களே அந்த ஒற்றுச்சொல், அது சிலது நம்ம சொன்னோம்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிலதுக்கு வந்து அதனுடைய பொருளே மாறுற தன்மை இருக்கிற ஒரு இந்த மருந்து கடை மாதிரி நீங்க முக்கிய செய்தி மாதிரி ஒரு ரெண்டு மூணு செய்தி சொன்னீங்க. அப்போ அவரு ஐயா முத்துநிலவன் அவர்கள் இதே கருத்தரங்கத்துல வந்து தொடர் இணை கருத்தரங்கத்துல பேசும்போது அந்த ஒற்றுச்சொல் பத்தி சொல்லுகிற பொழுது சொன்னாரு, சில இது அந்த சொற்களுக்கு அந்த செய்தியே வந்து மாறிடுது அப்படின்னு, பொருளே மாறிடுது அப்படின்னு சொன்னாரு. அது நீங்க சொன்ன மாதிரி முக்கிய செய்தி மாதிரி மருந்து கடை மாதிரி இருக்கிற செய்திகள் அது போல இருக்கிறதுல வந்து சில இது வந்து அப்படி எல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்லாத சிலது பொருள் மாற்றம் இல்லாததும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து நம்ப போட்டு அதை வந்து அந்த இதுலயே நின்று பயணிக்க வேண்டியது இல்ல, நம்ம கொஞ்சம் வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய இதை வந்து பண்ணலாங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. மருந்து கடையில இக்கு இல்லாம மருந்து கடைன்னு எழுதிருக்காங்க, பல கடைகள்ல இருக்கு. இருக்கீங்களா? மருந்து கடைன்னு இருக்கு. நம்ம என்ன மருந்து வாங்காமல இருக்கோம்? அதுல உள்ள பொருள் என்னது அதை புரிஞ்சுக்கணுங்கிறது நான் சொன்னேன். 8 மணி செய்திகள், இச்சு போட்டா என்ன பொருள், இச்சு போடலன்னா என்ன பொருள். டிவில 8 மணி செய்திகள்னு போட்டா இச்சு போடலன்னா 8 மணிக்கு சொல்ற செய்தி. இச்சு போட்டா 8 மணி செய்திகள். அவன் இச்சு போட்டு இச்சும் போட்டு எழுதலாம், இச்சு போடாமல் எழுதலாம். அதை பத்தி நம்ம கவலைப்படல. 8 மணிக்கு செய்தி வருதுன்னு உட்கார்ந்துருக்கோம்ல, அது மாதிரிதான். சரி, நன்றி. அடுத்து தோழர் டிஓ பாண்டியன். உங்க வீடியோ மியூட்ல போட்டு இப்ப பேசுங்க, வாய்ஸ் கிளியரா வரும். பேசுங்க பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ரொம்ப அருமையான பேச்சு. செம்மொழி, எனக்கு என்னன்னா செம்மொழி ஆன செந்தமிழ்னு போட்டிருக்கீங்களே தலைப்பு, நம்மளுடைய தமிழ் என்னைக்குமே செம்மொழி தான். அது ஆனத்த செந்தமிழ்னு சொன்னதுல கொஞ்சம் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இல்ல 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 இல்ல, இப்போ செம்மொழி 2004 தானே ஆயிருக்கு, அது வரைக்கும் செம்மொழி ஆகல. இல்ல, செந்தமிழா தானே இருந்து. என்னுடைய தமிழ் எப்பயுமே செம்மொழி தாங்க. அது உண்டுதான், அது 1800 எழுதி போனதுல இருந்து நம்ம செம்மொழி தான். ஆமாமா, அது 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 வந்து தானா ஆனதே தவிர ஆக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க ஐயா. ரைட். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப எல்லாரும் கணினி அப்படின்னு எழுதுறாங்க, அது வந்து நீ நீ வந்து தென்னகரம் தென்னகரமா போடுறாங்க, சில பேர் தென்னகரம் ரன்னகரம் போடுறாங்களே, இங்க ஏதாச்சும் இலக்கண வரமுறை இருக்கா, அது எதுக்குள்ள கட்டுப்பட்டு? இதுக்கு இலக்கண வரப்புறம் எல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, புதுசா வர்றதுக்கு இனிமே புதுசாதான் இலக்கணம் எழுதணும். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இலக்கணம்ங்கிறதே இலக்கியம் கண்டு இலக்கணம் எம்புதல். சரி, இலக்கியத்துக்கு தான் இலக்கணம். இனிமேல் நாம அறிவழகம் மாதிரி முனைவர்களை கூப்பிட்டு எப்பா இதுக்கு ஒரு இலக்கணத்தை எழுதுங்கப்பான்னு சொல்லணும்.
இல்லங்க ஏப்ப நான் வந்து முதல்ல தன்னகரமும் அடுத்தது ரன்னகரம் போட்டாலும் கரெக்ட், தன்னகரம் தன்னகரம் போட்டாலும் கரெக்ட் தானே? இப்ப அப்படி இல்ல, இது பெயர் சொல்ல பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி வழக்கத்துக்கு கொண்டு வரமா, அது கணினி அப்படிங்கிற போது தன்னகரத்தை ரெண்டு தடவை போடுறதுதான் முறை. போட்டா தப்பு இல்ல, தப்பு இல்ல. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்து நிறைவான கேள்வி, பேர் வரல, HLT NUS அப்படின்னு மொபைல் நம்பர் வருது, உங்க மைக் அன்மியூட் பண்ணு. ஐயா வணக்கம், அருள்ராஜ் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சிங்கப்பூர் அருள்ராஜ். ஐயா இப்ப நீங்க இந்த தமிழக அரசு வந்து அவங்க வந்து தூய தமிழுக்கு எல்லாத்தையும் மாத்துறாங்க இல்லைங்களா, ஊர் பெயர்கள். இதுல பாத்தீங்கன்னா ஊர் பெயர் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ் வந்து அடிப்படையில தமிழ்னு இருக்கணும் இல்லைங்களா. எல்லா இடத்துலயும் ஆங்கிலத்துல தமிழ் தமிழ்னு இருக்கு, இங்கிலீஷ் எல்லா ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தமிழ் தமிழ் தான் இருக்குது, வெப்சைட்லயும் அப்படித்தான் இருக்குது, எல்லா இடத்துலயும் நம்மளும் அப்படிதான் ஃபாலோ பண்றோம். இது வந்து நம்ம எல்லாரும் ஃபாரினர்ஸ் படிக்கிறவங்க எல்லாரும் ஓ தமிழ் தான் படிக்கிறான், தமிழ் அவனுக்கு தெரிய தமிழ்னு தெரியாது இல்லைங்களா. சோ அத கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணலாமா இல்ல எப்படி? இப்ப எப்படி அந்த பேரெல்லாம் மாத்துறாங்களோ, கோயம்புத்தூர் தஞ்சாவூர் எல்லாம் மாத்துறாங்களோ, அதே போல இதையும் மாத்தணும்னு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும். கரெக்ட், சரியான சரியான முடிவுங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப இருக்கிற இளைய தலைமுறையும் சரி, இப்ப நிறைய படிச்சவங்களும் மெத்த படிச்சவங்க ஈவன் கவிதை எழுதுறவங்க கூட எல்லாருமே தமிழ் மொழியை வந்து தமிழ் மொழின்றாங்க, தமிழ் மொழி. நான் இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நிறைய பேருக்கு ராணா ஈனா வரமாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றாங்க, தமிழ் தமிழ் மொழி ஏதோ சொல்றாங்க, வித்தியாசமா சொல்றாங்க, மொழி மொழின்றாங்க. அத வந்து எப்படி இவங்க வந்து அதை சரியா கத்துக்கணும்னா என்ன பண்ணணும் ஐயா, சரியா உச்சரிக்கிறது? ஏதோ பிரச்சனையா ஐயா? அந்த இணைப்புக்கு வந்துடுறீங்களா ஐயா? அந்த செகண்ட் இணைப்புல வந்துடுறீங்களா? இதுல பேசுறீங்களா? மைக் அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க சொல்லுங்க. அதாவது சின்ன வயசுலயே ஓடுற நரி இல்ல ஒரு நரி கிடநரி, கிடநரி முதுகுல ஒரு பெட்டி நரை முடி, இது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இந்த நாக்கு பயிற்சி வர்றதுக்கு. அந்த பயிற்சியை சிறு வயசுல எடுத்திருந்தா ல ல ல வேறுபாடு சரியா தெரியும். இப்போ சொல்லி கொடுக்குற ஆசிரியரும் ல ல ல சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? இப்ப தன்னகரம் ரன்னகரம்னு சொல்ற மாதிரி ல பள்ளிக்கு போற லாவுக்கு ஒற்றல் நகரம்னு பேரு, பள்ளிக்கூடத்துக்கு போறது வருட நகரம்னு பேரு, சிறப்பு நகரம்னு பேரு. இப்படி சொல்லி கொடுத்து பழகி இருந்தாங்கன்னா அவ என்ன பண்ணுவான்னா ஒலிக்கிற போதே யோசிச்சு பார்த்து ஒலிப்பான். சரியா சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி. இப்ப நாம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நீங்க எங்களோட நல்ல ஒரு உரையாற்றி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அருமையான ஒரு உரை பதிலையும் சொல்லிருக்கிறீங்க. இப்ப எங்களோட இந்த அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் படிப்பு வட்டம், இதை கடந்து பல மாவட்டங்கள்ல இருந்து எங்க கூட இணைந்திருக்கிறவங்க, அதையும் கடந்து பல நாடுகள்ல இருந்து இணைந்திருக்கிற தோழர்கள், எல்லா இத முகநூல் வழியா பார்க்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நிறைவான ஒரு உரை சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? ஆமாயா, நிறைவான சுருக்கமான உரை. பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் படிப்பு வட்டம் மிக அழகான ஒரு செயல்பாடை செஞ்சிருக்கு. இப்போ பல பேருக்கு செம்மொழின்னா என்னன்னு தெரியாது, செம்மொழிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, செம்மொழியை யார் அறிவிச்சாங்கன்னு தெரியாது, செம்மொழியினால வரக்கூடிய பலன் என்னன்னு தெரியாது. இதெல்லாம் இந்த பேச்சிலேதான் அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னாலும் இதை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாராது வந்த மாமணின்னு சொல்ற மாதிரி சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை, சுதந்திரம்ங்கிற மாதிரி இந்த செம்மொழிங்கிற அந்தஸ்த சாதாரணமா கிடைச்சதுல முஸ்தபா போன்ற மனவை முஸ்தபா போன்ற தமிழ் அறிஞர்களும்
சூரியநாராயண சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய பரிதிமாறு கலைஞர், தேவனையப்பாவானர், சிவத்தம்பி, வாச குழந்தசாமி போன்ற தமிழறிஞர்களெல்லாம் இதற்காக பார்த்த பாடு, இதற்காக உழைத்த உழைப்பு, இதற்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். நம்முடைய செந்தமிழ் மொழி இன்றைக்கு உலகளாவிய அளவில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரு இருக்கையோடு செம்மாந்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழறிஞருடைய செயல்பாடுக்கு தலைதாழ்த்தியவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி 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 ஐயா. நண்பர்களே, நாளை அறிவிப்பு, நாளை நம்மோடு இணைய இருக்கிற ஆளுமை, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தோழர், தலைவர், மனிதநேய மக்கள் கட்சி ஒரே நாடு ஒரே அரசு என்ற தலைப்பிலே நம்மோடு நாளை உரையாற்ற இருக்கிறார். இதே நேரம் மாலை 5:50 இணைப்பிலே இணைந்து 6 மணிக்கு சரியாக நிகழ்வு துவங்கி நடக்கும். தோழர், இதே இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன், இதே மீட்டிங் ஐடி, இதே பாஸ்வேர்டு தான், நீங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கலாம். நாளை இந்த நாளை வரவேற்புரை ஆற்ற இருப்பவர் தோழர் ஆறுமுகம், நாளை அறிமுக உரை ஆற்ற இருப்பவர் தோழர் இம்ரான் சஃபீர் ஜான், நாளை நன்றியுரை ஆற்ற இருப்பவர் தோழர் ஹமீத் அவர்கள். எனவே தோழர்கள் அந்த நிகழ்வில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னைக்கு தோழர்கள் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தீங்க, அது மியூட் போட்டேன். தோழர்கள் வந்து இன்றைக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருந்தீங்க, அதுல இந்த பெயர் மாற்றம் குறித்த கேள்விகள் அதிகமாக இருந்தது. அதற்காகவே அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் வருகிற புதன்கிழமை 17ஆம் தேதி நமது கருத்தரங்கத்திலே சூர்யா சேவியர் என்ற ஒரு தோழர், நீங்க பார்த்திருக்கலாம் புதிய தலைமுறை சேனலிலும் நியூஸ் 18 சேனலிலும், இந்த பெயர் மாற்றம் குறித்து ஊர்களின் பெயர் பெயர் மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பல கருத்துக்களை கூறியிருக்கக்கூடிய தோழர் நம்மோடு 5 என்ற தலைப்பிலே நமது இப்ப ஐயா சொன்ன மாதிரி எங்கள் ஊர் ஆரூர், ஆரூர் என்றால் இந்த சைவ தலங்கள் இருந்த இடம்லாம் திரு என்கிற வார்த்தையை போட்டுக் கொள்வதும், வைணவ தலங்கள் எல்லாம் ஸ்ரீ என்ற வார்த்தையை போட்டுக் கொள்வோம் என்ற முறையிலே ஆரூருக்கு முன்னாக திரு என்ற வார்த்தையை போட்டிருப்பதாகவும், ஆரூர் என்பது நண்டுகள், ஆறு என்றால் நண்டு என்ற அர்த்தமும், நண்டு விளையும் பகுதி என்ற அர்த்தத்தையும் அவர் அந்த சேனலிலே குறிப்பிட்டிருந்தார். எனவே அவரை நாம் அழைத்திருக்கிறோம். இந்த அந்த நிகழ்வில் நீங்கள் இப்பொழுது எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்கும் என்று கூறி இந்த இனிய நிகழ்வில் நன்றியுரையாற்றுவதற்காக எங்களுடைய மூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் தேவிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று உறவேற்புரை நல்கிய தோழர் அவர்களுக்கும், அறிமுக உரை ஆற்றிய ஆரூர் அறிவண்ணன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புலவரையா அவர்களுக்கும், இன்று நெறியாளுகை செய்த லூதுசாமி அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வினை இணையம் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் பகிர்ந்து கொண்ட நண்பர்களுக்கும், வெளிநாடு இணைப்பில் இன் அரிய நிகழ்வினை பெற்றுக்கொண்டிருக்கும் ஆசான்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தொடர்ச்சியாக இந்த 100 நாளும் எங்களோடு பயணியுங்கள். தொடர்ந்து சிறந்த ஆளுமைகளை இந்த அவையிலே பயனுள்ள தலைப்புகளோடு நாம் சந்திக்க இருக்கிறோம். இன்னும் நிறைய ஆளுமைகள் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 12 நாட்களுக்கும் கூட நிறைய ஆளுமைகள் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரிசையாக மிக பெரும் ஆளுமைகள்லாம் தமிழக அளவில் மிக சிறப்பான ஒரு சிறந்த சித்த மருத்துவரான டாக்டர் கு சிவராமன் அவர்கள் கூட நம்ம அரங்கத்துல பேச இருக்கிறார். எனவே தோழர்கள், தொடர்ச்சியாக எங்களோடு பயணிங்கள். மீண்டும் நாளை மாலை சரியாக 5:50 இந்த இணைப்பில இணைந்து 6 மணிக்கு ஒரே நாடு ஒரே அரசு என்ற பேராசிரியர் ஜவாகிருல்லா அவர்களுடைய உரையை கேட்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம். இந்த அவையில் குழுமியிருக்கிற ஐயா புலவர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பல தோழர்கள், இன்றைக்கு சிங்கப்பூரிலிருந்து அதிகமான தோழர்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கும் நன்றி கலந்து